ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துணையாளரே நன்றி, 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 நன்றி. எங்கள் மீட்பரே, உயிரோடு இருக்கிறவரே, எங்கள் செபத்தை கேட்கிறவரே, எங்கள் செபத்தை தள்ளாதவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. சேனைகளின் தேவனே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். சேனைகளின் கர்த்தரே நீ நல்லவர். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. சர்வஞானியே உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் தேவனே நீ நல்லவர், 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 நல்லவர். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டப்பா, உம்முடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை கழிகூற பண்ணுகிறவரே, நன்றி, 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 நன்றி. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சேனைகளின் தேவனே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. சேர்ந்து பாடும் ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவர் உம்மை ஆராதனை. இயேசுவே நீ நல்லவர், ஜீவன் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா நா, அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் தேவனே நீர் ஒருவரே, ஆமே என் தேவாதி தேவனே. அல்லேலூயா மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்
செய்கிறோ. பாதாளம் என்றவரே, பாதாளம் பெற்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை. பாதாளத்தை வென்றவரே, சகல அதிகாரத்தையும் உடையவர், எல்லாவற்றையும் செய்தவர், அவர் உயர்த்தப்படுவாராக, மகிமைப்படுவாராக. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அற்புதம் செய்பவர் எங்கள் தேவனே, ஆராதனை செய்கிறோ. அதிசயம் செய்பவரே, உமக்கே செய்கிறோ. மல்லே மேலானவரே, அல்லே ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய். சொல்லுங்க, ஆனந்த பாக்கியமே, ஆனந்த உமக்கேங்கள் ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோ. படுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, அப்படியே
இரண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவினோம். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில், எங்கள் தேவனே சொல்லுங்க பார்க்கல. எங்கள் மத்தியில் எங்களுக்காக இறங்கினவர், எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவர், எங்கள் நடுவிலே மகிமையான காரியத்தை இந்த நாளிலே செய்வீராகப்பா. எங்கள் ஆமே ஜீஸ, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை வரவேற்று தேவநாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்களாக. ரகபல சந்தல ரபலதுரு, மகிமை 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 மகிமையே, என் தேவ நாம மகிமைப்படட்டுமே. ஹல்லேலூயா. நீர் எழுதருளோ, நீர் எழுதருளோ, நீர் எழுதருளோ, நீர் எழுந்தருளோ. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமையாய் 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 ஸ்தோத்திரத்தோட ஸ்தோத்திரத்தோட ஸ்தோத்திரத்தோட. சக்ரா பாபா பாலாதா ராதாரா லே பிரபா சந்த ராதாலா ராதா ரியாதாரா. ஹல்லேலூயா. எங்களோடு வாசம் பண்ணும் ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நீர் அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு. உங்க சத்தம் கேட்கட்டும், எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களோடு பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்த மகாதயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய கிருபை எத்தனை பெரியது ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணுகிற தெய்வம், நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் துதியை அங்கீகரித்து ஆண்டவரே அதற்கான பலனை எங்கள் வாழ்க்கையில காண பண்ணுகிற தெய்வம், இந்த நாளிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த நாளிலே எங்கள் நடுவிலே செய்யப்படுவதாக அப்பா. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்திரோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும். ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள் ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும், இடைபடும், எங்களை உருவாக்கும், எங்களை ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிறவர்கள் தடையில்லாமல் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். ஆன்லைன் மூலமாய், மகிமை டிவி மூலமாய், கோல்டன் காஸ்பல் டிவி மூலமாய் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளையும் மாற்றுங்க, எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்துங்க. நீர் மாத்திரம் பெருகவும், நாங்கள் செருக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உட்காரும்போது கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க. பெண்கள் சைடில் கொஞ்சம் கூட முன்னாடி வந்துடுங்க. சின்ன தம்பி மாறலாம் கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாய் வேணா எடுத்துருங்க. ஜென்ஸ் இன்னைக்கு நிறைய வர்றாங்க, ஆனவே இந்த பாய் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். பெண்கள் சைடில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதனால் இந்த உபவாச ஜபத்தில் வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். ஆன்லைன் மூலமாய், டிவி சேனல்ஸ் மூலமாக இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு.
அவருடைய வார்த்தையிலே சந்தோஷம் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய வார்த்தை தான் இன்றும் என்னை பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்றவன். ஆமே சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமே நல்ல கையை தட்டி பின்னாடி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா, உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நம்பிக்கையோடு உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சொல்லு. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா, மாறாவே மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லுவோம். வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பாடுக பார்க்கலாம், உங்க வார்த்தையிலே, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் இருளான வாழ்க்கையெல்லாம், இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், கண்ணீர் மாறிடும். ஆமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால், உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பாடுவோம், உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை, எரிகோவின் தடைகள் எல்லாம், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். ஆமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால், உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமே உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம். ஆமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா, ஆமே இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான சொல்லுங்க பார்க்கலாம், ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், அவர் பேசுகிற ஒரு வார்த்தையிலே, என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையிலே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால், உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமே மாறுமப்பா, மாறுமப்பா, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உன் வாழ்க்கையெல்லாம். ஹல்லேலூயா,
எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும். எரிகோவே ஆமே, கண்ணீர் மாறிடு, சொல்லுவோம் கண்ணீர் மாறிடு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால். உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இயேசுவே, உங்க வார்த்தையிலே ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமே, இந்த வார்த்தை சொல்லுங்க, வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே. ஒரு வார்த்தை அப்பா, உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுக, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம். ஆமே, ஒரு வார்த்தை சொல்லும் எங்கள் வாழ்க்கையெல்லாம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை, நல்ல கைகளை தட்டி கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை, என் வாழ்க்கையை பார்த்து அனுப்புகிற ஒரு வார்த்தை, என் வாழ்க்கையை மாற்றும் என்று நிச்சயமுள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு மகிமையாக என்னை பார்த்து பேசுங்கப்பா, என் வாழ்க்கையை பார்த்து பேசுங்கப்பா. நீர் பேசுற வாழ்க்கை என் வாழ்க்கையை மாற்றும். ஷாலா ராகாபா லாதா ரியாதாரா ரிபாபா பாபா சந்தா ராதா ரியாதாரா. ஆவியானவரே, ஆவியானவரே, இயேசுவே, இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. என்னை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை போதும், என் வாழ்க்கை அது மாற்றும் அப்பா. எத்தனை பேர் நிச்சயமாக சொல்ல முடியும், என்னை பார்த்து அவர் பேசினா போதும். ஆமே, ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கிறவர் மட்டுமல்ல, நம்மை அறிந்து நமக்கான வார்த்தையை பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து அவர் பேசினா எல்லாமே மாறிடும். ஆமே. யோவான் 5வது அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருக்கிறான். பைபிள் சொல்லுது, யோவான் 5:6 படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, 8வது வசனம் இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். 9வது வசனம் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்து கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. வந்து பார்த்து அறிந்து என்ன பேசணுமோ அதை பேசுகிறார். ஆமே. இந்த காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை மறுபடியும் ஞாபகப்படுத்தினார். இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலையில் என்ன எந்த நிலையில் வந்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் உலாவுகிற ஒருவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண்டு, அவர் அறிந்து, அவர் பேசுவார். ஆமே. என்ன பேசணும்னு அவருக்கு தெரியும், எதை பேசணும்னு அவருக்கு, படுத்திருக்கிற என் வாழ்க்கையை பார்த்து என்ன பேசணும்னு அவருக்கு தெரியும். ஆமே. சோர்ந்து இருக்கிற என் வாழ்க்கையை பார்த்து என்ன பேசணும் அவருக்கு தெரியும். தளர்ந்து இருக்கிற என் வாழ்க்கையை பார்த்து என்ன பேசணும் அவருக்கு தெரியும். ஆமே. இதுவரை அவனை பார்த்த எல்லாரும் பேசின வார்த்தைகள் பலவிதமாய் பேசியிருப்பார்கள், ஆனா இவர் மட்டும்தான் அறிந்து பேசுகிறார், அறிந்து பேசுகிறார். எத்தனை பேர் கேட்க விரும்புகிறேன், ஆண்டவரே என்னை பார்த்து பேசுங்க, ஆண்டவரே ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது இந்த வார்த்தை சொல்லுங்க, ஒரு வாக்குமதி, ஒரு வாக்கு, ஒரே ஒரு வார்த்தை என்ன பார்த்து பேசிருங்க ஆண்டவரே,
சூழ்நிலையை பார்த்து பேசிருங்கப்பா. ஒரு வாக்குயா எனக்கு அது அது மதியே, ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி எனக்கு. சீஷர்கள் படகளை தத்தளித்து கொண்டு ஆண்டவரை பார்த்து கதறுகிறார்கள். நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் பேசுறார். ஆமா, என்ன பார்த்து அவர் என்ன பேசினாலும் என் வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இன்னும் சொல்றேங்க, என்னை பார்த்து ஏதோ ஒன்றை பேசுகிறவர் அல்ல என் ஆண்டவர். என்னை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டு இல்லை, நான் உடஞ்சி இருக்கும்போது சில நேரத்தில் தளர்ந்து இருக்கும்போது நம்மளை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும், வந்து ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை பார்த்துட்டு என்னை அறிந்துட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ பேசணுமேனு பேசிட்டு போகிறவர் கிடையாது. என்ன பேசினா என் பிள்ளைக்கு இதில் விடுதலை உண்டோ, என்ன பேசினா என் பிள்ளைக்கு இதில் ஒரு மாற்றம் உண்டோ, என்ன பேசினா என் பிள்ளைக்கு இதில் ஒரு மாற்றம் கிடைக்குமோ, அதை பேசுகிற தேவனவர். ஆமே ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வாயிலிருந்து எனக்கான வார்த்தை புறப்படும், என் சூழ்நிலைக்கான வார்த்தை புறப்படும். இந்த படுக்கையிலிருந்து நான் எடுத்து நடக்கிற ஒரு வார்த்தை என்னோடு பேசுவார், பேசுவார். ஷாலா ராகா பாலாதா ரியாதரா. ஆமே, லாசருவின் கல்லறை கிட்ட வந்துட்டு லாஸ் மரியாதை கேட்கிறான், அவனை எங்க படுக்க வச்சிருக்கிறீங்க, அவனை எங்க கடத்தி இருக்கிறீர்கள். கல்லறையை காமிச்சு கொடுக்கும்போது மார்த்தால் சொல்லுகிற, ஆண்டவரே நாலு நாள் ஆயிட்டு, ஆண்டவரே நாலு நாள் ஆயிட்டு, நாருமே ஆண்டவரே. ஆமே, ஆண்டவர் கல்லை புரட்டி போடுன்றார். புரட்டி போட்டு கீழே போய் அவனை தூக்கி எடுத்துமே, இப்படி இல்லை, வெளியில் நின்று ஒரே ஒரு வார்த்தை, என்ன பேசுனா லாசருவின் சரீரத்தில் உயிர் கிடைக்குமோ, என்ன பேசுனா அந்த நாற்றம் மாறுமோ, என்ன பேசுனா லாசரு வெளியில வருவானோ, அந்த வார்த்தை கத்தர் பேசினார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் சிலரோடு கத்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். இன்றைக்கு கத்தர் சில வார்த்தை உங்களுக்காய் பேசுவார், உங்கள் சூழ்நிலைக்காய் பேசுவார். ஆமே, நீ இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நிற்கும்படியா இதோ ஒரு வார்த்தை புறப்படுவதாக. ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி எனக்கு அது, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி இந்த வார்த்தை சொல்லுங்க, ஒரு வாக்குமதி, ஒரு ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல என் சூழ்நிலையை பார்த்து பேசுங்கப்பா, என் குடும்பத்தை பார்த்து பேசுங்கப்பா, என் பிள்ளைகளை பார்த்து பேசுங்கப்பா, என் வாழ்க்கையை பார்த்து பேசுங்கப்பா. ஹல்லேலூயா, எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கேட்குற வார்த்தை, 38 வருஷம் படுத்திருந்தவன்ட்ட வந்து கேட்குற வார்த்தை, ஆமே நீ சொஸ்தமாக விரும்புறியா? ஆமே, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் இந்த ஆராதனை இந்த வார்த்தையை கேட்கிறார், இந்த காரியத்தில் வந்து ஒரு விடுதலை நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்க விரும்புகிறீங்களா? இந்த காரியத்தில் தேவனுடைய அதிசயத்தை பார்க்க விரும்புகிறீங்களா? ஆமே ஹல்லேலூயா. ஆமே, ஒரே பதில், எஸ் ஆர் நோ. எத்தனை பேருக்கு எஸ்? ஆமே, என்ன பேசணுங்கிறத அவர் தீர்மானிப்பார், எப்படி பேசணுங்கிறத அவர் தீர்மானிப்பார். உங்ககிட்ட கேட்கறது ஒரே வார்த்தை, நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? ஆமே, இன்றைக்கு கர்த்தர் பேசுவாராக, எங்க சூழ்நிலையை பார்த்து பேசுவாராக. எதை பார்த்து பேசினா எழும்புவீர்கள் என்று அவருக்கு தெரியும், எதை பார்த்து பேசினால் நீ உயிரடைவாய் என்பது அவருக்கு தெரியும், எதை பார்த்து பேசினால் நீ பலன் அடைவாய் என்பது அவருக்கு தெரியும். பேசுங்க ஆண்டவரே, ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி
எனக்கது மதியே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இன்னைக்கு காலையில அநேகருடைய வாழ்க்கையில சுருண்டு திறக்கிற அநேக அனுபவங்கள் உயிரடைவதாக, உயிரடைவதாக, எழுந்து நடப்பார்களாக, எழுந்து நடப்பார்களாக. ஒரு வாக்குமதி, ஒரு வாக்குமதி, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை பேசும். ஒரு வார்த்தை என்ன பார்த்து பேசுங்க, ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பார்த்து பேசுங்க, ஒரு வார்த்தை என் சூழ்நிலை பார்த்து பேசுங்கப்பா. ஒரு வாக்குமதி, ஒரே ஒரு வார்த்தை போது எனக்கு, அது போது. ஜீசஸ், 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 உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமே, 38 வருஷம். ஆமே, 38 வருஷம். என்ன செய்யணும் தெரியாமல் இருந்தவன் ஆண்டவர் வந்து பார்த்து அவன் சூழ்நிலையை அறிந்து, ஹல்லேலூயா, சும்மா பேச மாட்டார், பார்த்து அறிந்து பேசுவார். எத்தனை வருஷம் இதை சகிக்கிறத அறிந்து பேசுவார். எத்தனை நாட்கள் இந்த பாடுகளின் வழியா நடக்கிறார் என்பதை அறிந்து பேச போகிறார். பேச வேண்டிய வார்த்தை இன்று வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் அறிக்கை பண்ணுகிறேன், இன்று எழுந்து நடப்பீர்கள். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ஆமே, 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 ஹல்லேலூயா, ஆமே. இத்தனை வருஷம் அவன் அது ஒரு வார்த்தையை சொல்லுவ, ஆண்டவரே எனக்கு சுகம் கிடைக்கணும்னு ஆசை, ஆனால் அங்கே ஒரு முறைமை இருக்கு. என்ன முறை வேணா? ஒரு தூதன் வந்து இந்த பேஸ்தா குளத்தை எப்போவாது கலக்குவான். கலக்கும்போது அதில் யார் ஃபஸ்ட்டு இறங்குறாங்களோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலைவினம் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மாறும். ஆண்டவரே, எல்லாரும் இறங்குறதற்கு ஏதோ ஒரு விதத்தில் இறங்கிறாங்க, ஆனால் எனக்கு அதற்கான பலன் இல்லை. என்னை கொண்டு போய் விடுவதற்கு கூட யாரும் இல்லை. ஆமே, ஆண்டவர் இப்போ தான் சொல்கிறேன், உன் படுக்கை எடுத்துகிட்டு போ, நீ எழுந்து நட. ஏ, உனக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன் அனுமதிக்க காரணம் உனக்கு ஒரு விடுதலை இதன்படி அல்ல, என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில் உண்டாக போகிறது. உனக்கு ஒரு அற்புதம் இதன்படி அல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின்படி. எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு நடந்தது போல அல்ல, எனக்கு நடக்கிற அற்புதம் அவர் வாயிலிருந்து வெளிப்படும், அவர் வாயிலிருந்து வெளிப்படும். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு. ஆண்டவர்ட்ட கேளுங்க பார்க்கல, ஒரு வாக்குமதி, ஒரு வாக்கு. இயேசுவே எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு. உங்க சத்த கேக்கட்ட, ஒரு வாக்குமதி, ஒரு இயேசுவே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு. ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே, என்ன பார்த்து பேசுங்கப்பா. ஒரு ஆமே எனக்கு. 38 வருஷம் ஆண்டவர் இந்த சூழ்நிலை, 38 வருஷம் மற்றவங்களுக்கு நடந்தது போல ஆண்டவர் எனக்கு நடக்கலை, 38 வருஷம். ஆமே, எத்தனை பேருடைய அற்புதத்தை பார்த்துட்டேன், எத்தனை பேருடைய சாட்சியை கேட்டுட்டேன், எனக்கு ஆண்டவர் இவ்வளோ டிலே, எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாதை. ஆமே, கத்த இப்பொழுது சொல்கிறேன், என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். 38 வருஷத்தில் அநேகம் அற்புதம் நடந்தது உண்மை, ஆனால் யாருடைய பெயரும் எழுதப்படவில்லை. ஆனால் இவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தபோது அது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் தாமதித்து கத்த செய்கிற காரியங்கள் உன் தலைமுறைக்கு தலைமுறையாக இந்த சாட்சி பேசப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க, என் வாழ்க்கையில் கத்தர் ஏதோ மகிமையாய் செய்ய விரும்புகிறார். ஆமே, ஆமே. மற்ற எல்லாருடைய சாட்சி ஒன்று தான், கொலை கலக்கப்பட்டுச்சு இறங்கணும் விடுதலையானோம், கோலம் கலக்கப்பட்டுச்சு இறங்கணும் விடுதலையானோம். ஆனால் இவன் சாட்சி கொஞ்சம் வித்தியாசம், இவன் சாட்சி கொஞ்சம் வித்தியாசம். நான் கோலம் கலங்கினதுனால விடுதலையாக்கப்படல, ஒருத்தர் வந்தார், என்னை பார்த்தார், வார்த்தை அனுப்பினார், நான் குணமானேன், நான் குணமானேன். என்னுடைய சாட்சி வித்தியாசம் சொல்றவங்க, எனக்கு சொல்லப்பட போகிற சாட்சி வித்தியாசம்.
நீரே போஷியாதரா என்ற புறக்ககத்து வரா நான் போராத்தவனானே என்று கூடும் நெறிப்பானும் நான் போராத்தவனானே என்று புறக்ககத்து வரா நான் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூட நான் பாத்திரவானல்ல என்று கூடு நெறிப்பானும் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரு வாக்குமதி ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே ஒரு வாக்குமதி எனக்கு அது ஒரே ஒரு வார்த்தை பேசுகப்பா ஒரு வாக்கு என் தேவனே எனக்கு அது மதியே ஒரு விஷய கூட ஒரு வாக்குமதி ஒரு வாக்கு சீசாலோ ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே ஒரு வாக்கு ஒரே ஒரு வார்த்தை எனக்காய் பேசுவீராக எனக்காய் பேசுவீராக ஹல்லேலூயா அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஆமே என்னை பார்த்து பேசுவார் என்ன பேசணுமோ பேசுவார் அவர் பேசுகிற வார்த்தையில் எத்தனை வருஷம் என்பது விஷயம் கிடையாது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது விஷயம் கிடையாது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்பது விஷயம் கிடையாது அவர் பேசுகிற வார்த்தை எல்லாவற்றையும் என் வாழ்க்கையிலே மாற்றும் அப்படியே ஒரே நம்முடைய கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்து ஆண்டவர்ட்ட சொல்லுங்க என்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க கேட்க விரும்புகிறவங்க சில உள்ளத்தோட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நீ சொஸ்தமாக விரும்புகிறியா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை காண விரும்புகிறியா ஆமாம் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க உங்களுக்கு தெரியும்ப்பா என்ன பேசணும்னு தெரியும்ப்பா உங்களுக்கு தெரியும்ப்பா என்ன வார்த்தையை சொல்லணும்னு தெரியும்ப்பா நான் நம்புறேன் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஜீவன் உள்ளதப்பா அது ஜீவன் உள்ளதப்பா அது இன்னும் என்னை அழிக்காது அழிந்திருக்கிற என்னை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே அது இன்னும் என்னை உலர்ந்து போக பண்ணாது உலர்ந்திருக்கிற என்னை உயிரடைய பண்ணுமப்பா என்னை பார்த்து பேசுங்க என்ன வார்த்தை பேசணும்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே என்ன வார்த்தை அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியும்ப்பா இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நின்று விசுவாசித்து கேட்கிறேன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசும் என் சூழ்நிலையை பார்த்து பேசும் என் குடும்பத்தை பார்த்து பேசும் என் பிள்ளையை பார்த்து பேசுங்க ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே என்னை பார்த்து ஒரு வார்த்தையை பேசுங்கப்பா என்ன பேசினா நான் உயிரடைவேன் என்பது உமக்கு தெரியும் என்ன பேசின என் சூழ்நிலை மாறும் என்பது உமக்கு தெரியும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னை உயிர்ப்பிக்குமே ஆண்டவரே என்னை பார்த்து பேசுங்க கேட்கிற உள்ளங்கள் வாழ்க்கையில இன்று ஒரு அற்புதத்தினால கர்த்தர் மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன் அவன் உடனே எழுந்து நடந்தது போல இதோ இந்த நேரத்திலே சில கிரியைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்திலே வார்த்தையினால் செய்கிறார் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார் நம்புகிற தேவ பிள்ளைங்க விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே ஒரு பேசுங்கப்பா எனக்கு அது போதப்பா ஒரு வாக்குமதி எனக்கு அது ஓ ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே ஒரு வாக்கு என் தேசுவே எனக்கு அது சீஸ ஒரு ஹல்லேலூயா
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றம், உன் விடுதலையை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுகிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எதை நீ சுருட்டி கொண்டு வந்தாயோ, எதை சோர்ந்து கொண்டு வந்தாயோ, அவைகளை சுருட்டி கொண்டு அவைகளை எடுத்துக்கொண்டு நட. இதோ வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, இதோ வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. விடுதலை, 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 விடுதலை. ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி எனக்கு அது, ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி. ஜீசஸ், உம்முடைய வாயின் வார்த்தை உயிர்ப்பிக்கிறதப்பா. அசாத்தியம் ஒன்னும், அசாத்தியம் ஒன்னும் நின்னில் ஞா காணுன்னில்லே, அதிகாரத்தில் நின்னே போலாருமில்லே. அசாத்தியம் ஒன்னும் நின்னில் ஞா காணுன்னில்லே, அதிகாரத்தில் நின்னே போ. என் ஜீவிதம் மாறும், என் ஜீவிதம் மாறும், ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் நினைவுகளும் மாறும். ஒரு வாக்கு நீ, என் ஜீவிதம் மாறும், ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் நினைவுகளும் மாறும். நீ பரஞ்சால் தீனம் மாறும், நீ பரஞ்சால் தீனம் மாறும், நீ பரஞ்சால் மரணம் மாறும், நீ பரஞ்சால் தீனம் மாறும். இயேசுவே, இயேசுவே, நீ பரஞ்சா மாறாது நின்றுள்ளூ. நல்ல கையத்தண்ணி, ஒரு வாக்குமதி, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு. சக்கரபாலதரியாதரா லேபிரபஷந்தராதரா லிபிரபஷ்யகதரோ, ஒரு வாக்குமதி, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே. ஆமென், ஆமென். லோரா பலத்யதர் யதரே ரிபாபாபாபா, எனக்கு புகழா, எனக்கு புகழா நாரும் இப்பூமியில் இல்லே. இயேசுவினை போல் சிரேஷ்டன் வேறா, எனக்கு வேற யாரும் இல்லப்பா. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே எனக்கு உண்டு. இயேசுவினை போல் சிரேஷ்டன் வேறாரும் இல்லே. என் நிராசைகள் மாறும், ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் பிளவுகளும் மாறும். ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் நிராசைகள் மாறும், ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் பிளவுகளும் மாறும். ஒரு வாக்கு நீ பரஞ்சா, நீ பரஞ்சால் பாவம் மாறும், நீ பரஞ்சால் சாபம் மாறும். நீ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறுவதாக. ஆமே. இயேசுவே, நீ பரஞ்சா மாறாததெந்துள்ளூஸ்வே, நீ பர. ஒரு வாக்குமதி, ஒரு வாக்குமதி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. ராக்கா பலாஷ்யாதர் யாதரா. ஆமே. ஒரு வாக்குமதி. ஆமே, 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 ஆமே. ஒரு வாக்குமதி, ஒரு வாக்குமதி. மகிமை வெளிப்படுகிறது, மகிமை விளங்குகிறது. இதோ, இதோ உன் கால்களை கத்தர் பலப்படுத்துகிறார். எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நட. வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை உன் கூடாரத்துக்குள், உன் குடும்பத்திற்குள், உன் பிள்ளைகளுக்குள், உன் வாழ்க்கைக்குள். ராகபலாஷ்யதராதரா லிபரபலவோ சந்தராதரா. வல்லமை வெளிப்படு, வல்லமை வெளிப்படு. படுக்கை எடுத்துக்கொண்டு போ, படுக்கை எடுத்துக்கொண்டு போ. நீ வந்தது போல அல்ல, இனி இது உன் நிலைமை அல்ல, இது உன் சூழ்நிலை அல்ல, இது உன் வாழ்க்கை அல்ல. ராகபலாஷ்யதராதரா
மகிமை 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 வார்த்தை அனுப்பி, வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறா, வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறா. நீ சுதந்திரித்துக்கோள், சுதந்திரித்துக்கோள். ரகா பாலா ஷாதா ராதாரா ரிபா பாபா பாஷியா காதா. நீ சகலவத்தையும் திருப்பிக் கொள்வா, நீ சகலவத்தையும் திருப்பிக் கொள்வா, நீ சகலவத்தையும் திருப்பிக் கொள்வா. லிபாரா ஷாதாலா ராகா ரிபா பாபா ஷாதா. ஆமே 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 ஆமே. ரிபா பாபா ஷாதா ராதாரா. உன் நிலை அறிந்து வார்த்தை பேசுகிறா, உன் நிலை அறிந்து பேசுகிறா, உன் கட்டுகளை உடைக்கிறா. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. ஆமே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உம்முடைய வார்த்தை உயிர்ப்பித்தது, உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. ஜீசஸ் என் தேவரே, நீர் உண்மையுள்ளவர். என்னை பார்த்து பேசின வார்த்தை. ஹல்லேலூயா. உடனே அவன் எழுந்து நடந்தான், உடனே தன் படுக்கு எடுத்துக்கொண்டு நடந்தான். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இனி ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய அதிசயம் விளங்கும், இன்றைக்கு கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை என்னை உயிர்ப்பித்திருக்கிறது என்று நம்புற தேவ பிள்ளை நல்ல கைகளை தட்டி அவர் வார்த்தையானவர். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்ததென்றால் அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் தாம் விரும்பின காரியமாகும்படி அதை கத்த நிறைவேற்றி காண்பிப்பா. அது நிறைவேறி இருக்கிறது. ஆமே ஆமே. ஹல்லேலூயா. என்னை குறித்த சாட்சி பேசப்படும். எப்படி இது சாத்தியமானது? அவர் வந்தார், என்னை அறிந்தார், வார்த்தையை பேசினார், நான் குணமானே. எத்தனை பேர் நம்பிக்கையோடு வலது கரத்தை உயர்த்தி, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. நீர் செய்வதை, நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை, நீர் செய்வதை, நீர் சொன்னதை, நீர் சொன்னதை பாடுவோம். நீர் செய்வதை தடுப்பவர் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவர் இல்லை, செய்வதை தடுப்பவர் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவர் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையார் சபையே, நீர் குறித்ததை, நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை, நீர் உரைத்ததை யாரால்? ஆமே. நீர் குறித்ததை யாரால்? ஜீசஸ். நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கு? நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை, குறித்ததை ஜீசஸ். ஆமே. உரைத்ததை வல்லமை நிறைந்த
வல்லமை நிறைந்த வார்த்தையான என்னை உருவாக்கினி, என்னை உருவாக்கினி உன் பாதி. ஹல்லேலூயா. என்னை மறவாமல் நடத்துகிற, என்னை உருவாக்கினீர், என்னை உருவாக்கினி உன் பாதி. என்னை உயிர்ப்பித்தது, என்னை உயிர்ப்பி, என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றி நீரும் வார்த்தையா. என்னை தாங்கி நீர் சுமந்து உம் வார்த்தையா. என்னை ஆற்றி நீர், என்னை ஆற்றி நீர், தேற்றி நீர் என் தேவனே. என்னை தாங்கி நீர் சுமந்தீரும் வார்த்தையானவரே, வார்த்தையா. ஹல்லேலூயா. எனக்காய், எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே. எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. நன்றி ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடு, அப்படியே இருதயத்தில் கையை வச்சு, இது எனக்கு தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவன் இனி நீ அதை குறித்து கவலைப்படாதே, இனி நீ அதை குறித்து சஞ்சலப்படாதே, இனி இது திரும்ப உன் வாழ்க்கையில் வராது, இனி இடுக்க மறுபடி உன் வாழ்க்கையில் வராது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தைகளை கதை சொல்லும்படி ஏவிக்கொண்டிருக்கிறான். எனக்கு கர்த்தர் ஜெயம் தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், என்னை பார்த்து பேசி இருக்கிறார், இந்த என்னை பார்த்து பேசி இருக்கிறார், என்னை எழும்பி நடக்க பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா. அவர் பேசின வார்த்தை, அவர் பேசின வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, என்னை உயிர்ப்பித்தது. அப்படியே முடிந்தால் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர். ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க பாக்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காகவே என்னை மட்டும் நடத்தினி, இதற்காகவே இன்று என்னை கொண்டு வந்தி, இதற்காகவே நீர் எங்கள் நடுவிலே உலாவில் நீர், இதற்காகவே நீர் இந்த நாளை ஏற்படுத்தினீர், இதற்காகவே இந்த கூடுகைக்கு நீர் என்னை அழைத்து கொண்டு வந்தீரப்பா, நீர் என்னை கொண்டு வந்தீரப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்தது போல அல்ல, வந்தது போல அல்ல, வந்தது போல அல்ல. இதோ மாற்றத்தோட, 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 மாற்றத்தோட. ராகா பாலா ஷியா தாரா. தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நம்பி முன் செல்லுகிறோம். ஆமென். இந்த வார்த்தையினால் நீர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கிருபையாய் நம்மை அவர் சமூகத்தில் கொண்டு வந்து தேவ சமூகத்திலே நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு விசை கூட எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன பேச வேண்டுமோ என்னை பார்த்து அவர் பேசுவார். ஆமென். அவர் சமூகத்தில் மட்டும் நான் இருந்தால் போதும், அவர் பார்வைக்கு படுறது போல, அவர் பார்வையில் படுறது போல நான் இருந்தால் போதும், என்னை பார்த்து பேச வேண்டியதை கர்த்தர் பேசுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் போட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டு போடாதவர்கள் முடித்து இன்றைக்கு 12 வரை இந்த கூட்டம் நடைபெறும். முடித்த பிறகு நீங்கள் போய் எல்லாருமே அந்த ஓட்டை போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜபத்தோடு அம்மன் வாக்களியுங்கள். கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவாராக. ஹல்லேலூயா.
அப்படியே இந்த எலெக்ஷனுக்காக ஒரு வார்த்தை நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின் மேல் அதிகாரியாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் செய்கிற கிரியையை பாருங்க. மனுஷருடைய ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்து அதை தமக்கு சித்தமானவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறாராம். அப்போ இந்த எலெக்ஷனில் முதல்ல கர்த்தருடைய ஆளுகை உண்டாகணும். அவர் ஆளுகை செய்து ஆமென். அவர் யாருக்கு அதை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோரேசை நான் எழுப்புவேன், அவன் எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் இந்த தேசத்தில் செய்வான் என்று. ஆமென். அவருக்கு பிரியமானதை செய்கிற அவருக்கு சித்தமானவர்களை கர்த்தர் நமக்கு அதிகாரிய தலைவராக ஏற்படுத்துவாராக. ஆமென். தேசம் அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளணும்? தானியேல் 2:21 சொல்லுகிறார், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். தேசம் உணரணும், தேசம் அறியணும். ஆமேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அமர பண்ணுவது, எல்லா ராஜாக்களினும் மேலான ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் தான் செய்ய முடியும். எந்த மந்திரங்களும் நடக்காது, எந்த தந்திரங்களும் நடக்காது. என் தேவனுடைய கரமே இதை கிரியை செய்யும் என்று நம்புறவர். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய விரலை கர்த்தர் காண்பிப்பாராக. நம்ம விரலை காட்டுறோம், மீதி அவர் விரலை காட்டுவாராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தேசத்தின் எலெக்ஷனுக்காக தடையில்லாமல் நடக்கணும். நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உம்முடைய ஆளுகைக்குள்ளே வைக்கிறோப்பா. நீர் வார்த்தையை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறீரப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும். ஒவ்வொரு போல் பூத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய தூதர்களை காவலாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் கண்கள் அதிசயத்தை காணும்படி, எங்கள் கண்கள் மகிழ்ச்சியை காணும்படி, எங்கள் வாழ்ந்தவர் எங்கள் தேசம் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீர் எங்களுக்கு தரப்போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சித்தமான நல்ல தலைவரை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மையே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்கள் மனிதர்களை நம்பவில்லை, நாங்கள் யாரையும் நம்பலப்பா, நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். நீரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். இதை தேசம் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் எங்களுக்காய் இந்த தேசத்திலே ஏற்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். ஜூன் 4வது தேதி மகிழ்ச்சி நாளாய் மாற்ற போறதற்காய் நன்றி. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வாராக. ஆமென். அதிகமாய் ஜெபியுங்கள். ஆமென். வாக்களிக்காதவர்கள் போய் வாக்களியுங்கள். தொடர்ந்து இதற்காய் ஜெபிகள். ரிசல்ட் ஜூன் 4வது தேதி வருகிறது. இன்னும் 6 கட்டமாய் நடக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். இதோடு ஜெபத்தை முடிக்காதீர்கள். தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபியுங்கள். இது இதற்காக மாத்திரமல்ல, தேசத்தின் சூழ்நிலைகள் மாறணும். ஆமென். ஆங்காங்கே இயற்கையினால் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, எல்லா தேசத்திலுக்கு அந்த சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். எரேமியா 29:7 மறந்துடவே கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ சிறைப்பட்டு போயிருக்கிற பட்டணத்தின் சமாதானத்திற்காக, இந்த வாசனம், நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? ஆமாம். நீ இருக்கிற பட்டணத்தின் சமாதானத்துக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. அடுத்து கடைசி வார்த்தை, அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்போது நமக்கு சமாதானம் உண்டாகணும்னா நாம் இருக்கிற பட்டணம் சமாதானமாக இருக்கணும். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரே ஒரு கூட்டம் ஆண்டவர் ஆராதிக்கிற கூட்டம் மட்டும்தான். ஹல்லேலூயா. எனவே தான் தேவன் தேசத்தில் ஒரு காரியம் நடக்கும்போது அவருடைய பார்வை யார் மேலே போகுதுன்னா சபைக்கு மேலே தான் போகுது. சபைக்கு மேலே தான் போகுது. ஆமாம்.
எனவேதான் எருசலேமின் சமாதானத்துக்காய் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று அவன் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். தேவன் தேசத்தில் ஒரு அக்கிரமம் பெருகும்போது, தேசத்தில் சூழ்நிலைகள் தலைகளாக மாறும்போது ஆண்டவர் ஜனங்களை பார்க்க மாட்டார், ஆண்டவர் சபையை தான் பார்ப்பார். ஆமென். சபை இப்போ என்ன செய்யுது? சபை தேசத்துக்காக ஜெபிக்குதா? சபை தேசத்துக்காக நிற்குதா? சபை தேசத்துக்காக தேவ சமூகத்தை தேடுதா? இதை தான் கர்த்தர் பார்க்கிறார். எனவே தான் சொன்ன, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்னை நோக்கி பார்த்தால் இல்லை, நான் தேசத்துக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுவேன். ஆண்டவர் வேறு யாரையும் பார்க்க மாட்டார். ஆமாம், நம்ம பல ரீசன் சொல்லலாம், அவங்க அப்படி இருக்கிறதுனால, இவங்க இப்படி இருக்கிறதுனால. ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்படி இருக்கிறதுனாலன்றார். ஆமென். ஆமாம், தேசத்தில் ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா, தேசத்தில் ஒரு வேதனையான சூழ்நிலை நடக்குதுன்னா, ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், அது வேறு யாரால இல்லை, நம்மால் தான். இந்த உணர்வு மட்டும் நம்ம சரியாக புரிந்து கொண்டோம் என்றால், தினமும் நம்முடைய ஜபத்தில் தேசத்துக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் நம்பி நம்ம கையில் ஆண்டவர் தரப்போகிறார் தேசத்தை. நாம் தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருவின் எல்லா தந்திரங்களும் அவமாய் போகட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம் தேசத்தை. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோது ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா. ஒரு நாள் சொல்லுங்க நன்றியோடு, ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நான் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்தில் எலெக்ஷனுக்காக திடீர்னு வாலிப ஆண்கள்லாம் சேர்ந்து செபிக்கணும்னு ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்து, புதன்கிழமை இரவிலே ஆண்டவர் ராத்திரி மிட் நைட்டில் ஜெபிக்க வைத்தார். ஜெபிக்க வைக்கும்போது ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை, சரி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இனி ஒருக்க உன்னை நம்பி தரலாமா தேசத்தை அப்படின்னு கேட்டார். நாங்கள் ஜெபிச்சது, நம்பி தாங்க ஆண்டவரே, நம்பி தாங்க, இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் இனி நம்பி தாங்க. நாகர்கோவில் சபை இதற்காய் நிற்கும். நாங்கள் நிற்போம், நாங்கள் நிற்போம். ஆமே ஜீசஸ். இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா தேசம் நம்ம கையில் தாங்க. ஹல்லேலூயா. ஆமே. இதுவரை அநேகர் ஏமாற்றி விட்டார்கள், என் நாமளே ஏமாற்றிட்டோம். ஆண்டவர் இனி ஒருக்க நம்பி தருவார், நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு விசை கூட பூமியை அசைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்பி தருவார், நம்பி தருவார். சபையே விழித்தெழுவோம், தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமானின் தந்திரங்கள் அவமாய் போகும். ஆமே. யூதர்களை கர்த்தர் மகிழ்ந்து கழிகூற பண்ணுவார், தம்முடைய ஜனத்தை மகிழ்ந்து கழிகூற பண்ணுவார். ஹல்லேலூயா. அதிகமாய் செபியுங்கள், தயவாய் செபியுங்கள். ஆமே. உங்களுக்காய் செபிக்கிறதை விட அதிகமாய் தேசத்துக்காக சபைகளுக்காக செபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு சிலருக்கு பலவீனர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். ஆமே. அதுக்கு முன்பாய் ஒருத்தங்க ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். 5 வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருந்து கர்த்தர் அவர்களை நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது அவர்கள் வந்து முன்பாக வந்து 2 நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லுவார்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கரம் குறுகவில்லை. தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூட எதுவும் இல்லை, இயேசுவால் கூட எதுவும். தேவனுடைய பரிசு நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக.
எனக்கு திருமணம் முடிஞ்சு 5 வருஷமாக கர்ப்பத்தின் கணிக்காக காத்துட்டு இருந்தேன். 8 ஹாஸ்பிட்டலுக்கு மேலே போயிருப்பேன். எனக்கு 2 டியூபுமே பிளாக்கு. இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் ஹஸ்பண்டும் ஜெபம் பண்ணோம். 1 வருஷம் காத்திருந்தோம். இதோ பிள்ளைகள் கர்த்தராவின் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எசப்பா, நாங்கள் உண்மை நம்பியிருக்கோம், நீங்கள் எங்களை வெக்கப்படுத்தாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நாங்கள் என்ன இது ஜெபம் பண்ணோம். எசப்பா கரெக்டாக 1 வருஷம் முடியவும் எசப்பா கன்சீவாக உதவி செய்தாங்க. 5 மாதம் நிறைய பிரச்சனைகள் வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது 21வது வாரம் ஸ்கேனுக்காக கடந்து போனோம். கடந்து போகிற டைமில் கர்ப்பவாசல் திறந்துட்டு ஃப்ளூயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் இங்கே முடியாது, நீங்கள் கிம்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அப்போ நினச்சோம், தண்ணி ரொம்ப குறைவாக இருக்குது, கர்ப்பவாசல் திறந்தாச்சு, எப்படி எசப்பா என்னால் 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போக முடியும் அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோடு போனேன். அப்போ எசப்பா சொன்னாங்க, நான் இன்னொரு நின்று ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களால் முடியாதுமா, 24 வாரம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளை எங்களால் காப்பாற்ற முடியும், உங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, உங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் பிள்ளையை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எசப்பா நான் என்ன எசப்பா நான் செய்ய, 5 வருஷம் கழிச்சு வந்து பொக்கிஷத்தை நான் எப்படி எசப்பா என்ன செய்ய போகிறேன்னு ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது திரும்பியும் எசப்பா என்னை வார்த்தையால் பலப்படுத்தினாங்க. நான் உன்னையும் உன் சந்ததியும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னாங்க. அதன்படி கரெக்டாக 24வது வாரம் பிறக்கிற அன்னைக்கு எனக்கு டெலிவரி ஆச்சு. பாப்பா 1 கிலோ கூட கிடையாது, அவங்க 0% தான், எங்களால் காப்பாற்ற முடியாது, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக அவங்களுக்கு அது ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கிற உபவாச ஜெபம், ஒவ்வொரு நாளும் நான் போகும்போதும் அவளை ஐசியூவில் பார்க்கும்போதும் நான் பிரசங்கத்தை ஃபோன் அலோ பண்ண மாட்டாங்க, ஆனாலும் ஃபோனை ஆன் பண்ணி சைலண்டில் போட்டுட்டு ஒவ்வொரு நேரம் ஜெபத்தோடு அவளை நான் பார்க்க போவேன். ஆனால் எசப்பா கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் எசப்பா என் வாழ்க்கையில் செய்தாங்க. அப்போ லாஸ்ட்டு முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது சொன்னாங்க, உங்கள் ப்ரேயரால் தான் எசப்பா சீக்கிரமாக உங்களுக்கு குணமாக்கி தந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவளுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான பிள்ளைக்காக உருவசை உங்களுக்கு வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் ஈவாய் கொடுத்த பிள்ளை மேலே தேவ ஆசீர்வாதம் தங்கும்படியா. தகப்பனே ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை நினைத்தார்லே ஆண்டவரே, அநேக கண்களுக்கு முன்பாய் சாட்சியை நிறுத்தும்படி ஏற்கனவே நீர் இந்த குடும்பத்தை பார்த்து வைத்து ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளை மகிழ்ந்து களி கூறும்படிக்கு நீருடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தி வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் தானமாய் கொடுத்த அருமையான பிள்ளை மேலே ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். பிதா குமாரர் பரிசுத்தாவி நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முளே உம்மிலே வளர, உமக்காய் வளர கத்தர் கிருபை செய்வீராக. அநேகருக்கு சாட்சியுள்ள மகளாய் வளர்வாளாக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. கத்துடைய ஆசீர்வாதம் பிள்ளை மேலே தங்கட்டும். எல்லாவித பலவீனங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளுவீராக. இதனால் உம்முடைய பிள்ளைகளை சாட்சியை நிறுத்தினதற்காய் நன்றி. நீ இன்றும் ஜீவனோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க கைகள் கூறுகவில்லை உம்மால் கூடாது. சொல்லு, உங்க கைகள், உங்க கைகள் ஆமென் உம்மால் கூடாது தேதுவும். ஹல்லேலூயா. உம்மால் கூடாது தேதுவும் இல்ல வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள். விசேஷமாய் பிள்ளைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை பைபிள் தெளிவாக சொல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அவர் நினைத்தருளினால் மட்டும்தான் உண்டு. ஆமே. சரீர நிலைமை அது ஒரு தடை கிடையாது. ஆமே. நம்முடைய பலவீனம் தடை கிடையாது, சூழ்நிலை தடை கிடையாது, அவர் நினைச்சார்னா நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். காத்திருக்கிறவர்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு காத்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பலவீனங்கள் கச்சபிப்பதற்கு முன்பாக ஒரு விசை. ஆமென். எல்லா பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக ஒரு வார்த்தை நாம் செபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த பாவ வலை அதிகமாக பிள்ளைகளை வஞ்சித்து இழுத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அநேக அடிக்ஷன்ஸ் இன்றைக்கி பிள்ளைகளை ரொம்ப தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது.
ஆமாம், கத்தர் கிருபையாக இறங்கணும். இந்த அடிக்ஷன்ஸில் பிள்ளைகள் சிக்காதபடிக்கு, மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அப்படி மாட்டி இருக்கிற பிள்ளைகளை கத்தர் விடுதலையாக்கும்படியாக ஒரு வார்த்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக பெற்றோருடைய வேதனை, எனக்கு அடி டெய்லி ஒரு சிஸ்டர் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க பிள்ளையோடைய ஃபோட்டோ போட்டு 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 அனுப்புவாங்க. அவன் அந்த ஃபோனில் அடிக்டாக இருக்கிறது. அவனை ரீசெண்டாக எக்ஸாம் நடந்துச்சு, அவன் எந்த எக்ஸாமும் கூட போகலை. ஆமாம், ஏதாவது அவங்க போய் பேச போனால் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அடித்து உடைக்கிறது. ஆமாம், டெய்லி ப்ரேயர் பண்ணிக்குவாங்க பாஸ்டர், ப்ரேயர் பண்ணிக்குவாங்க பாஸ்டர்ன்ட்டு அவ்வளோ வேதனையில் அவங்க மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறார்கள். ஆமாம், இப்படி ஒரு குடும்பம் அல்ல, அநேக குடும்பத்தில் அநேக பெற்றோர் பிள்ளைகள் நிமித்தமாக ரொம்ப வேதனைக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிள்ளைங்க மேலே தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக எல்லாரும் ஒரு வார்த்தை பாரமாக சொல்லி ஜெபிங்க. சின்ன பிள்ளைங்களையும் எனக்கு அடிக்ட் பண்ணுது. இயேசுவின் நாமத்தினால அப்பா கிருபையா இறங்குங்கப்பா, கிருபையா இறங்குங்கப்பா. பிள்ளைங்களை நீங்க தந்தது ஆண்டவரே, ஆண்டவரே அவருடைய தேவ பக்தி உள்ள பிள்ளைகளப்பா, தேவனுடைய சந்ததிகள் என்று அறியப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிள்ளைகள் உடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த அடிமைத்தன கட்டுகள், இந்த அடிக்ஷன்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க நீர் வல்லவரப்பா, இந்த ரத்தத்தினாலே மீட்பு உண்டு. எல்லா நுகத்தடிகளும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு மாறி போவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்துக்கும் பிள்ளைங்க அடிமையாக கூடாது ஆண்டவரே. கிருபையா இறங்குங்க ஆண்டவரே, கிருபையா இறங்குங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இதனால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட குடும்பத்திலே தேவனுடைய அற்புதம் நடப்பதாக, தேவனுடைய அதிசயம் நடப்பதாக. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக அப்பா. பிள்ளைகள் எல்லாம் உமக்கு சாட்சியை எழும்பட்டு ஆண்டவரே, உமக்கு அடிமைகளாக இருக்கட்டும் அப்பா, உம்முடைய அன்பிற்கு அடிமைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே, ஆண்டவருடைய வசனத்துக்கு அடிமைகளாக இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் கிருபையாக இறங்கி பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம், ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கண்ணி தெரிப்பதாக, கண்ணி தெரிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். கத்தாவே பிள்ளைகள் எழும்பி நிற்கட்டும் அப்பா, எழும்பி நிற்கட்டும் ஆண்டவரே. இதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் பாதிக்கப்படுகிறது ஆண்டவர். என்ன செய்யணும்னு தெரியாம தத்தளிக்கிற நிலைமையில் பிள்ளைகள் சிக்குகிறார்கள் அப்பா. கிருபையா இறங்கி பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பீராக, பெரிய மாற்றத்தை கொடுப்பீராக. கத்த நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், நீர் விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி கத்த நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதிகமாக கத்தர் பலப்படுத்தும் சாட்சிகளாய் பிள்ளைகளை நிறுத்துவீராக. ஹாலேலூயா. அப்படியே ஒரு வார்த்தை ஊழியர்களுக்காக சேர்ந்து செபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே அதிகமாய் அநேக ஊழியர்கள் சரீரத்திலே ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே பலவீனத்து நிமித்தம் ஆமாம் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். ஆமாம் எந்த ஊழியர்கிட்ட கேட்டாலும் ஏதாவது ஒரு பலவீனம். இந்த நாட்களிலே அதிகமாய் சத்ரு ஊழியர்களை பலவீனத்தினால் தாக்கி கொண்டிருக்கிறார். கத்தர் கிருபையாக இறங்கி எல்லா ஊழியர்களுக்கும் நல்ல சுகத்தை கத்தர் கொடுக்கணும். ஆமேன். கத்தருடைய வருகை மட்டும் ஊழியர்கள் உண்மையோடு ஊழியத்தை செய்யணும். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாமா? தகப்பனே ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கிருபையாய் உடைய பிள்ளைகளை நீர் அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களிலே அதிகமாக இந்த பலவீன கட்டுகள் அநேக ஊழியர்களை தாக்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு அறிந்தும் அறியாமலும் எந்தாவது ஊழியர்கள் பலவீனத்தோடு கஷ்டப்படுவார்களானால், அவருடைய குடும்பத்தில் யாராவது பலவீனத்தோடு கஷ்டப்படுவார்களானால் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்த நல்ல சுகத்தை கொடுப்பீராக. ஊழியம் தடை வராதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். சத்துரு இப்படிப்பட்ட கட்டுகளை போடாதபடிக்கு, ஆண்டவரே இப்படிப்பட்ட சோர்வை கொண்டு வராதபடிக்கு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் அவைகளிலிருந்து ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்த நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் குறித்த நாள் மட்டும், உம்முடைய வருகை மட்டும் உண்மையோடு பலத்தோடும் சுகத்தோடு உமக்காய் ஊழியம் செய்ய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் எந்த தீங்கு பொல்லாப்பு பலவீனங்களோ ஆண்டவரே ஆபத்துகளோ ஒன்று வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. விசேஷமா மிஷனரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அதிகமான போராட்டங்களின் நடுவில் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நாட்களில் எந்த விதமான சோர்வுகளும் பிள்ளைகளை தொடாதபடி அதிகமாய் நான் வைராக்கியத்தோடும் அதிகமான அபிஷேகத்தோடும் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆளுகை செய்யுங்க. நல்ல செய்திகளை, நல்ல சாட்சிகளை ஊழியர் எழுத்திருந்து கத்தர் கேட்கப்படுவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் நல்லவர், கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹாலேலூயா, ஆமென். அப்படியே ஒரு வார்த்தை, நல்ல ஒரு காலநிலையை கத்தர் நமக்கு தரணும். ஆமென். இன்னும் இந்த வெப்பம் குறையவில்லை, ஆனாலும் ஆங்காங்கே சில இடத்துல மழைகள் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பூர்ணமான ஒரு விடுதலை இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வெப்பம் கத்த கிருபையா இந்த காலநிலையை மாற்றிவிட. அப்படியே உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நல்ல காலநிலையை தாங்கப்பா. ஆமை ஆண்டவர், விசேஷமா இது லீவு நாட்களா இருக்கிறது, பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, இந்த காலநிலைகள்லாம் எங்களுக்கு அனுகூலமாக கத்தர் மாற்றி தரணும். நல்ல ஒரு வெதர் எங்களுக்கு இங்க தரணும் ஆண்டவரே. நல்ல மழையை கத்தர் கட்டளையிடுவீர் ஆக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த வெப்பநிலை குறையத்தக்கதாய் கத்தோடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உடைய கரத்திலே தருகிறோம். எங்கள் தேசத்தை கத்தர் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கத்தர் மாற்றும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. இன்னும் இந்த வெப்பம் அதிகரிக்காதபடிக்கு ஆண்டவரே தேசத்தில் சேமத்தை கட்டளையிடுங்கப்பா. நல்ல ஒரு குளிர்ச்சியை கத்தர் கட்டளையிடுங்கப்பா. இம்மாலே கூடும் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர், நீர் ஒருவரை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் கத்தர். கிருபையா இறங்கி ஆண்டவர் வருகிற நாட்களில் இதை சாட்சியை காண கத்தர் கிருபை செய்வீராக. கத்தர் கிருபை செய்வீராக. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? கத்தர் நல்லவர், ஆமென். கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹாலேலூயா. அப்படியே ஒரு சில பலவீனர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். நான் பெயர்களை வாசிக்கிறேன். ஆமென். எழுதுகிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், மற்றவர்கள் இந்த பெயர்களை ஞாபகத்தில் வைத்து நாம் சேர்ந்து இவர்களுக்காக செபிக்கலாம். 45 வயது அலெக்சா என்று சொல்லுகிற நபர், ஓவர் இலக்கு கேன்சர் கட்டி நல்ல கஷ்டப்படுகிறார்கள். அது இப்பொழுது சரீரம் முழுவதும் பரவி இருக்கிறது. அருமையான மகளுக்கு கத்த நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாம் செபிக்கலாம். ரத்னா நாயகம் என்று சொல்லுகிறவர்கள் ஹார்ட் ஃபெயிலியர் மற்றும் கிட்னி ஃபெயிலியர் ஆகி டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். கத்த கிருபையாய் அருமையான தாயருக்கு பலப்படுத்தி நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாம் செபிப்போம். லக்ஷ்மி என்று சொல்லுகிற ஒரு சகோதரி கர்ப்பப்பையில் கேன்சர், கத்த கிருபையாக இறங்கி சுகத்தை கொடுக்க நாம் செபிக்கலாம். ராஜகுமார் என்று சொல்கிற சகோதரன் ஹார்ட் ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுகிறார்கள். கத்த அருமையான மகனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாம் செபிப்போம். யேசுதாஸ் என்று சொல்லுகிற ஒரு தகப்பனார், 67 வயது, பிளட் ஃப்ளோ திடீர்னு பிரெயினில் ஸ்டாப் ஆகிவிட்டது. இப்பொழுது அன்கான்ஷியஸ் ஆகி ஹார்ட்லேயும் அடைப்பு இருக்கிறதாய் சொல்லியிருக்கிறார்கள். அருமையான தகப்பனாருக்கு கத்த நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாம் சேர்ந்து செபிக்கலாம். கேரல் மார்க்ஸ் என்று சொல்லுகிற ஒரு நபர், 43 வயது, கழுத்துக்கும் காதுக்கும் இடையில் கேன்சர் இருக்கிறது. கத்தர் கிருபையாக இறங்கி ஒரு சுகத்தை கொடுக்கும்படி செபிப்போம். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கத்தர் ஒரு சுகத்தை கொடுத்து சாட்சியை நிறுத்தும்படி செபிக்கலாம். பப்ஸ்ரீ என்று சொல்லுகிற 31 வயது மகள், ஸ்பைனல் கார்டில் கேன்சர். ஆமாம், சில இடங்களில் கேன்சர் பரவி இருக்கிறதாய் சொல்லியிருக்கிறார்கள். கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாம் செபிக்கலாம். சாந்தி என்று சொல்லுகிற சகோதரி, 50 வயது, லங்ஸ் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு பலவீனத்தோடு இருக்கிறார்கள். கத்தர் சுகத்தை கொடுக்க செபிப்போம். 60 வயது, சுசீலா என்று சொல்லுகிற தாயார், ஸ்டொமக் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கத்தர் கிருபையாக இறங்கி ஒரு அற்புதத்தை கத்தர் கொடுக்கும்படி நாம் செபிக்கலாம். இன்னும் அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். ஆன்லைனிலும் அநேகர் செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கிருபையாக இறங்கி கத்தர் ஒரு அற்புதத்தை செய்ய. அதிகமான கேன்சர் வியாதிகள் இந்த நாட்களில் தேசத்தை ரொம்ப வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. முடிந்த தெய்வ பிள்ளைகளை முழங்கால் படியிட்டு ஒரு சில நிமிடங்கள் கொஞ்சம் போராடி விசேஷம் இந்த கேன்சர் வியாதியில் ஒரு அற்புதத்தை கத்தர் தேசத்துக்கு கொடுக்கும்படியாக நாம் செபிக்க போகிறோம். ஆமே, சின்ன பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, வாலிபர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆமே, பெரியவர்கள் வயோதிபர்கள் என்று இந்த நாட்களில் அதிகமாக, ஆமே, ஒரு கொள்ளை நோயை போல இந்த கேன்சர் அதிகமாக இப்பொழுது பரவி கொண்டிருக்கிறது. கத்தர் கிருபையாக இறங்கி ஒரு அற்புதத்தை நம்முடைய தேசத்தில் கத்தர் காணப்படணும். விசேஷமாய் இப்பொழுது சொல்லப்பட்ட எல்லா பெயர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய அதிசயம் விளங்கும்படியாக எல்லார் கண்களை மூடி ஒரு வார்த்தை, தகப்பனே கிருபையாக இறங்குங்கப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி செபிக்கலாமா? எல்லார் கண்களை மூடி பாரத்தோடு ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கிருபையா
கிருபையா இறங்குவீராக, கிருபையா இறங்குவீராக, கிருபையா இறங்குவீராக. அதிசயங்களை செய்கிறவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே, உம்மால் கூடுமே அப்பா, உம்மால் கூடுமே அப்பா. கூடாதது அல்ல நாங்கள் கேட்கிறது ஆண்டவர், கூடாதது என்று எதுவுமே உம்முடைய சமூகத்தில் இல்லையாப்பா ஆண்டவரே. உம்மாலே முடியாது என்று எதுவுமே இல்லையா ஆண்டவரே. எப்பேற்பட்ட நிலையும் மாற்று உம்மாலே கூடுமே அப்பா. நீங்க பார்த்து பேசினாலே போது ஆண்டவரே, ஒரு வார்த்தை அனுப்பினா போது அப்பா. நீர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் அல்லவா? இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதமான விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தையை அனுப்பி கர்த்தர் குணப்படுத்துவீராக அப்பா. கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. இந்த கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அருமையானவர்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, வாலிபர்கள் இருக்கிறாங்கப்பா, பெரியவர்கள் இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் இதில் ஒரு அற்புதமான விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்போ இந்த கேன்சர் என்கிற நோய் எங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக ராஜா, மாறுவதாக ராஜா. அதிகமாய் ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தி அதிகரித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வருகிற நாட்கள் இந்த கேன்சர் வியாதியினால ஆண்டவரே அது குறைவதாக, குறைவதாக ஆண்டவரே, பிரேயர் ரிக்வெஸ்ட் குறைவதாக அப்பா. சுகத்தை கத்த கொடுப்பீராக அப்பா. கர்த்தர் கிருபையாய் தேசத்தில் இப்படிப்பட்ட வியாதி நீங்கட்டும், கர்த்தர் சுகப்படுத்தும் நாங்கள் நம்புகிறோம். இன்னும் என்னென்ன வியாதியோடு உடைய பிள்ளைகள் செபிக்க கேட்டிருக்கிறார்களோ எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுது எங்கே இருந்தாலும் ஆண்டவர், வீடுகளில் இருந்தாலும் அல்லது ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் நாங்கள் செபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அன்றைக்கு அவனுக்கு வார்த்தையை கொடுத்து உடனே அவன் எழும்பினான் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறோம். இப்பொழுதே, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக ராஜா. அற்புதமான விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக நாங்கள் நம்புகிறோம். உம்மால் கூடு, உம்மால் கூடு, எல்லாம் கூடு. ஒரு வார்த்தை சொன்னால் போது உம்மால் கூடு எல்லாம். ஆமென். ஒரு வார்த்தை ஜீசஸ் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா, ஒரு வார்த்தை மனதுருகி கரம் நீட்டி ஆதி கிருபையாயிரங்க காண்டும் பாமால கூடுமே ஆண்டவரே, உம்மால கூடுமப்பா. செய்பவரே ஐயாதிசை, செய்பவரே ஐயாதிசயம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரி. ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாவதாக. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீ சுகம் கொடுக்கிறதற்காய் நன்றி. ஆமே கர்த்தர், நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். ஆமே. அன்னுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமை மலேசியா தேசத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள். நேற்றைக்கும் அங்கே ஒரு ஆராதனை கர்த்தர் பயன்படுத்தினார். தொடர்ந்து 3 நாட்கள் அங்கே ஊழியம் இருக்கிறது. ஆமாம், இன்றைக்கும் நாளைக்கும் கிரேஸ் சிட்டி சர்ச்சில் வைத்து 7:30 குலாலம்பூரில் ரிவைவல் மீட்டிங்ஸ், எழுப்புதல் கூட்டங்கள் இருக்கிறது. கர்த்தர் பயன்படுத்தும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். 21 சண்டே காலையில் 9:30 நம்முடைய எஃப்ஜிபிசி மலேசியா எஃப்ஜிபிசியில் வைத்து
ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆமென். அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். 20ஆம் தேதி நாளைக்கு காலை 9 மணி முதல் 1 மணி வரை ஒரு ஆராதனை கருத்தரங்கு, வர்ஷிப் செமினார் கிரேஸ் சிட்டி சபையில் வைத்து நடக்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கர்த்தர் பயன்படுத்தி ஜெபித்து கொள்ளுங்கள். 21ஆம் தேதி மாலையில் இயேசுவின் தொடுதல் என்று ஒரு சிறப்பு ஆராதனையை ஆமென் முடன் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் வைத்து நடக்க இருக்கிறது. அந்த கூட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது முடித்து அவர்கள் அடுத்த வாரத்தில் புறப்பட்டு வருவார்கள். அவருடைய பிரயாணங்களுக்காக, சுகத்தின் பலத்திற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம், உங்கள் வலதுகாரத்தை உயர்த்தி அங்கே நடக்கிற ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி தகப்பனே, அவருடைய மகனை கத்தர் கொண்டு போயிருக்கிறீரப்பா. அந்த தேசத்தில் கத்தர் வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த 3 நாட்கள் இருக்கிற ஆண்டவரே, அந்த கூட்டங்களை கத்தர் வல்லமை எடுத்து உங்களுடைய மகனை நிறுத்தி வேண்டிய வார்த்தைகளை கத்தர் பேசி ஆண்டவர் அங்கே இருக்கிற ஜனங்கள் உயிர் மீச்சி அடைய கத்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறாப்பா. பெரிய ஒரு எழுப்புதலை கத்தர் உண்டு பண்ணுவீராக. நல்ல சாட்சிகளை கத்தர் கேட்கப்படுவீராக. நல்ல சரீர சுகத்தை கொடும், ஏற்ற நேரத்தில் சுகத்தோடு கொண்டு வருவீராக. இன்னும் எங்கள் செபத்தை கேட்டதற்காய் நன்றி. ஹாலேலூயா. கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே அறிவித்திருந்ததுபடி வருகிற 29ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை, மே 3ஆம் தேதி வரை நம்முடைய சபையிலே இந்த வருஷத்திற்கான விபிஎஸ் நடக்க இருக்கிறது சிறுவர்களுக்காக. எனவே பிள்ளைகளை தயவாய் எல்லா பெற்றோரும் அனுப்பி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்வது. 5 நாட்கள் இந்த விபிஎஸ் நடைபெறும். கடைசி நாள் மட்டும் காலை முதல் மாலை வரை அந்த விபிஎஸ் நடைபெறும். எனவே தயவாய் நீங்கள் பிள்ளைகளை உற்சாகத்தோடு அனுப்பி வைங்கள். இந்த லீவு நாட்களில் இப்படிப்பட்ட காலங்களை கத்த நமக்கு தரும்போது அது பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்படும்படி நீங்கள் அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் டீச்சர்ஸாக இருக்க விரும்புகிறவர்கள், இந்த விபிஎஸ்ல டீச்சர்ஸாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிற தேவ பிள்ளைகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 முதல் 5 மணி வரை இங்கே இந்த டீச்சர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்கிறது. எனவே டீச்சர்ஸாக இந்த பிள்ளை அந்த 5 நாட்களும் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க விரும்புகிறவர்கள் 5 நாட்களும் வர முடியுமானால் நீங்கள் இந்த டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். சிலர் யோசிக்கலாம், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு எப்படி பாடம் எடுக்கணும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். இதுக்கு படிப்பு அவசியம் இல்லை, தகுதி அவசியம் இல்லை. ஆமென். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்ய விரும்புகிறீர்களானால் நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. அடுத்த தலைமுறை கிறிஸ்துவுக்குள் உருவாக்க கர்த்தர் நம்முடைய கரத்தை திடப்படுத்துவாராக. அதிகமாக இந்த ஊழியத்திற்காக செபியுங்கள், பிள்ளைகளுக்காக செபியுங்கள். இந்த நாட்களில் வேறு எந்த ப்ரோக்ராமும் போடாமல் பிள்ளைகளை தயவாய் நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல 2 ஆராதனைகளும் உண்டு, கலந்து கொள்ளுங்கள். நாளை மாலையும் துதி ஆராதனை இருக்கிறது. முடிந்த தெய்வ பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். ஒரு பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வார்த்தை கேட்கலாமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசி. எதினா இது எதினா நீர் என்னோடு. ஆமென். எதினா இது எதினா பாடுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பாகல் எல்லாம். ஆமென். மேகஸ்தம்பம் மேலிருந்து ஆமென் பாதை காட்ட பாகல் எல்லாம். அன்பான அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். ஆமென். தேவா விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா நீர் எதினா நீர் என்னோடு
சொல்லுங்க. தாகம் கொண்ட தேவ ஜனம், தாகம் கொண்ட தேவ ஜனம், ஆவல் கொண்ட கண்மலையோ ஆமே. தாகம் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையோ. என்னேக்கமெல்லாம் என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே இயேசுவே. ஆமே. வாழ்க்கையிலே கசப்புகள், வாழ்க்கையிலே கசப்புகள், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள், ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு மாறாவி நீரை மாறா மாறாவி நீரை என்னேச. பகல் சென்று அந்தகாரம், பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாரிசுத்தமாக அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பாகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாரிசுத்தமாக அக்னி ஸ்தம்பம் சொல்லுவோமாக. என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பன். தேவா நான் எதினால், ஆமே எதினால் எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா ஆமே. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கத்தர் எங்களோடு கூட பேசுவீரா. அது அடியானை மறைத்து கத்தர் வெளிப்படும். இதனால் என்ன வார்த்தையை கத்தர் நம்முடைய பிள்ளைகளோடு பேச சித்த வைத்திருக்கிறீரோ கத்தர் இடைபடும். கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 44 அதிகாரம் அதனுடைய 24 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 44:24. தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை உருவாக்கினதும் கர்த்தர் தான், என்னை இதுவரை நடத்தினதும் கர்த்தர் தான், இனிமேல் என்னை நடத்த போவதும் கர்த்தர் தான், என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறது கர்த்தர் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமே ஆமே. அழகான வார்த்தை. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறது. என் ஜனமே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிறார்னா நமக்கு ஒன்று தெரியும், அவர் எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார். மார்க்கு 7:37 இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். தேவன் என் வாழ்க்கையில் செய்கிற கிரியைகள் ஒவ்வொன்றுமே அது என் வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவாய். என்னை உருவாக்கினதும் அவர்தான், என்னை என் தாயின் கற்பத்திலிருந்து வெளியில எடுத்ததும் அவர்தான், என்னை இதுவரைக்கும் ஆதரித்து பராமரித்து என் பாதையிலே ஒவ்வொன்றையும் எனக்கு காண்பித்து எனக்கு என்ன தேவையோ அதை என் வாழ்க்கையில அனுபவிக்க வைத்து இதுவரை என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பது என் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட துவங்கினார். அவருடைய செயல்கள் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம், அவர் நம்மை நடத்துகிற பாதைகள் ஒருவேளை நமக்கு அறியாமல் இருக்கலாம். எனவேதான் பிரசங்கி 11:5 இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் பிரசங்கி 11:5 அதனுடைய 5 வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே, நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும், தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார்,
சில செயல்கள் நமக்கு புரிகிறது, ஏன் இதை இப்படி அனுமதிக்கிறார், ஏன் என்னை இப்படி நடத்துகிறார், ஏன் இப்படி கொண்டு போகிறார். அநேக விஷயத்துக்கு நமக்கு அநேகம் சொல்றதை விட சில விஷயங்கள், ஆனால் அதிகமான விஷயங்கள் தேவன் நமக்கு ஏன் இப்படி செய்கிறார் என்று பல நேரத்தில் நமக்கு தெரியாது. ஆண்டவர் அதுதான் சொல்றார் இங்க, ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல. ஒரு கற்பவதியின் வயிற்றில் ஒரு கரு உண்டான உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னு ஒரு டாட் மட்டும்தான் தெரியும். அதன் பிறகு கொஞ்ச நாள் தாண்டி ஹார்ட் பீட் வந்துட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க வர சொல்லுவாங்க. ஆனால் அது எப்போ உருவாகுதுன்னு யாருக்கும் தெரியாது, எப்படி உருவாகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆமாம், ஸ்கேனில் எடுத்து பார்த்தோன்னா உருவாகி இருக்கிறது தான் தெரியுமே தவிர எப்படி உருவாச்சுங்கிறது தெரியாது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்படி ஒரு கர்ப்பவதியின் வயிற்றில் உருவாகிற குழந்தை அதுக்கு எலும்புகள் உருவானது நீ ஸ்கேன் பண்ணும்போது தெரியும்பா, ஆனால் அது எப்படி உருவாச்சுன்னு உனக்கு தெரியாதது போல என்னுடைய வழிகளையும் என்னுடைய செயல்களையும் நீ அறியாதிருக்கிறாய். ஆமென். அப்போ ஒன்று தெரியுது, எனக்கு அவர் நடத்துகிற பாதை புரியலை, அவர் நடத்துகிற வழி எனக்கு தெரியலை, ஆனால் ஒன்று தெரியும், சகலவற்றையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஏதோ ஒரு நன்மையானது எனக்கு உருவாக்கி வைப்பதற்காக சில பாதையின் வழியை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நேரம் போகிறது. இந்த நாளில் கர்த்தர் பேசும்படி தியானிக்க வைத்த வார்த்தை இதுதான், தேவன் என்னை சில காரியங்களை சந்திக்க வைக்க காரணம் என்ன. பிரதானமாய் தேவனால் மீட்கப்பட்ட தேவ ஜனத்தின் வாழ்க்கையில அனுகூலங்களை சந்திக்க வைக்கிறதை விட தேவன் அதிகமாக எதை தான் சந்திக்க வைக்கிறார்னா பிரதிகூலங்களை தான் சந்திக்க வைக்கிறார். ஆமே. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரதிகூலங்கள் வருதென்றால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மீட்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமேன். மற்றவர்களுக்கு எல்லாராலுமே பிரதிகூலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் ஆசாபு அதை பார்த்துட்டு பொறாமையில் சொல்கிறான், துன்மார்க்கன் வாழ்க்கையை பார்த்துட்டு சொல்றான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமே. அவன் தேவன் யாருன்னு கேட்கிறான், அவன் விரும்புறதெல்லாம் வாய்க்கப்படுது, அவன் இருதயத்தில் விரும்புறதுக்கு அதிகமானது அவன் வாழ்க்கையில் நடக்குது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் தினந்தோறும் தேவ சமூகத்தில் போறேன், தினந்தோறும் என்னை சுத்திகரிக்கிறேன், இப்படி இருக்கிற என் வாழ்க்கை நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறதே. ஆமே. அப்போ யார் வாழ்க்கையில் அதிக பிரச்சனை சந்திக்க வைக்கிறார்னா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்திக்க வைக்கிறார். ஏன் கர்த்தர் சில சூழ்நிலைகளை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், ஏன் சில பிரதிகூலங்களை கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆமாம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரதிகூலத்தை அனுமதிக்கிறார். ஆமாம், ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், அவரே கர்த்தர் என்பதை நம் மூலமாய் நிரூபிக்கும்படியே கர்த்தர் அனுமதிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் சிலவைகளை அனுமதிக்கிறார். முதலாவது, நான் அறிந்து கொள்ளும்படி அனுமதிக்கிறார். உபாகம் 29 அதிகாரம் அதனுடைய 5 வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். உபாகமம் 29:5, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீட்கப்பட்ட ஜனத்தை எந்த பாதையில் நடத்துறார்னா வனாந்திரத்தின் பாதையில். ஆமென். வனாந்திரத்தின் பாதையில் வந்து வெளியில வந்த உடனே அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியறதே வனாந்திரம். ஏன் இந்த வனாந்தரத்தை அனுமதித்தார், ஏன் இந்த பிரதிகூலமான இந்த இடுக்கமான வாசலை கர்த்தர் அனுமதித்தார், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தார். ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஏன் அனுமதித்தேன் என்றால் நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. சில சூழ்நிலை கர்த்தர் எனக்கு இன்று அனுமதிக்க காரணம் அவரே என் தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வனாந்திரம் என்பது இன்னைக்கு காலையில் தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி அதை எழுத வைத்தார், வனாந்திரத்தை அனுமதிப்பது வனாந்திரம் என்ன என்பதை காட்டுவதற்கல்ல, அவர் யார் என்பதை காட்டுவதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்தது இந்த வனாந்திரம் எப்படிப்பட்டது என்பதை காட்டுவதற்கல்ல, இந்த வனாந்திரத்தில் உன் தேவன் யார் என்பதை காட்டுவதற்காக.
மற்றவர்களுக்கு வனாந்திரம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்திரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே, அவர் தேவன் என்பதை என் வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளும்படி செய்யும்படியாக. ஆமென். எனவேதான் ஓசியா புஸ்தகத்திலே அவர் என்ன செய்கிறார், நயங்காட்டி அவளை அழைத்து. இந்த வசனம் அநேக முறை நாம் படித்திருக்கிற 2 அதிகாரம் அதனுடைய 14 வசனத்தை வாசியுங்கள். ஓசியா 2 அதிகாரம் 14. நான் அவளுக்கு நயம் காட்டி வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வருகிறாரா? ஏன் வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வருகிறார்? அவள் அங்கே வந்து 16 வசனத்தில் இப்படி சொல்லுவாள், அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லு என்று கர்த்தர் என்று சொல்லுவா என்று கர்த்தர் உரைக்கிறார். ஈசி என்ற வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி புருஷன் என்று சொல்லுவார். அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு எல்லாமே, இனி எனக்கு எல்லாமே யார் தான்? அவர் தான். இந்த வார்த்தை உன் வாயில் எப்போ வரும் தெரியுமா? நான் உன்னை எப்போ வனாந்திரத்தில் கொண்டு வர்றேனோ, என்னை என் தேவன் வனாந்திரத்தில் கொண்டு வந்து என்னை அழிப்பதற்கல்ல, வனாந்திரத்தில் கொண்டு வந்து இதுதான் உன் வாழ்க்கை என்பதை காட்டுவதற்கல்ல, வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்டு எல்லா கண்களுக்கு முன்பாக என்னை விற்கப்பட்டு போக பண்ணுவதற்கல்ல, என்ன கர்த்தர் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்ததே அவரோட நெருங்க வைக்கும்படியாக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், நான் அதிகமாய் கிறிஸ்துவை அறிந்து கொண்டது என் வனாந்திர பாதைன்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. தேவன் அனுமதித்த சில வனாந்திரங்கள் தான் நாம் இன்னும் நெருங்கும்படியாக நமக்கு அது அனுகூலமாகுது. வனாந்திரம் என்பது கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையான ஒரு பாலம். ஆமே. இன்னைக்கு ரொம்ப ஆண்டவரை பற்றி பிடிக்க காரணமே வாழ்க்கையில் நன்மை நடந்ததுனால கிடையாது. எனக்கு நன்மை செஞ்சதுனால தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நீங்கள் இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. நம்ம அதிகமாக ஆண்டவரை பற்றி பிடித்தது வனாந்திரத்தில் தான், வனாந்திரத்தில் தான். ஆண்டவருக்கு தெரியும் இவனை எப்படி நடத்தினா இவன் என்னை அறிந்து கொள்வான் என்பது. ஆமென். வனாந்திரத்தில் கொண்டு வந்து அவர் யார் என்பதை எனக்கு காண்பிக்கிறார். மோசே பிறந்து எகிப்தில் வளர்க்கப்பட்டான். ஆமென். கொஞ்ச நாள் தாய் கிட்ட தான் வளர்கிறான், தாயின் பாலை உண்டு, தாயின் முறைமையின்படி எப்ரே முறைமையின்படி தான் வளர்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எகிப்தின் அரண்மனையில் வளர்ந்து 40 ஆண்டு காலம் மோசே அதை கற்று தேறினவனாய் அதிலே வல்லவனாய் வாழ்ந்து வளர்கிறான். மோசைக்கு தெரியும் அவன் யார் என்பது தெரியும், எந்த கோத்திரத்தான் என்பது தெரியும். எனவே தான் தன் சகோதரர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த போது அவர்கள் நடுவில் உதவிக்கு போய் நிற்கிறான். ஆனால் அவர்கள் யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசைக்கு தன் தேவன் யார் என்பது தெரியும், ஆனால் தேவனோடு உள்ள உறவு இன்னும் கிடைக்கவில்லை. மோசைக்கு தேவனை குறித்து நல்லா தெரியும், ஆனால் தேவனோடு இதுவரை பேசினது கிடையாது. மோசைக்கிட்ட ஒருவேளை மோசையின் வளரும் போதே மோசையின் தாய் மோசை குறித்து திட்டங்களை சொல்லியிருக்கலாம், தெரியாது. ஆனால் தேவனோடு இன்னும் அந்த பழக்கம் மோசைக்கு கிடைக்கவில்லை. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா 40 வயசில் மோசை வனாந்திரத்தில் கொண்டு வரார். வனாந்திரத்தில் கொண்டு வந்து அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வேதம் சொல்லுகிறது. மோசே 80வது வயது ஆகும்போது ஒரே என்கிற மலையிலே மோசை ஆடுகளை மேய்த்து வந்தபோது ஆண்டவர் முச்செடியிலே மோசைக்காய் எழுந்தருளினார். மோசையை சந்தித்தது ஒரு வனாந்திரத்தில், மோசையை உருவாக்கினது ஒரு வனாந்திரத்தில், மோசை தேவனோடு நெருங்கினது ஒரு வனாந்திரத்தில். இயேசுவின் நாமத்தில் ஏன் இந்த வனாந்திரம் எனக்கு கர்த்தர் அனுமதித்தார் என்றால் ஒரே ஒரு பர்பஸுக்காக, இன்னும் நான் அவரோடு நெருங்கும்படியாக, இன்னும் நான் அவரோடு நெருங்கும்படியாக. இதற்காய் கர்த்தர் அனுமதித்த வனாந்திரத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 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 வனாந்திரம் என்னை தூரப்படுத்தவில்லை, வனாந்திரம் என்னை அவரோடு நெருங்க பண்ணினது. ஆலையில் எத்தனை பேர் உண்மையாக மனசார சொல்ல முடியும், அநேக சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்த போது அவைகள் என்னை தேவனை விட்டு தூரப்படுத்தலை, என்னை தேவனுக்கு கிட்ட நெருங்க பண்ணிச்சுன்னு சொல்றவங்க மட்டும். ஆமே. ஹாலேலூயா. அநேக இல்லாய்மைகள் நம்மை தேவ பக்கத்தில் நெருங்க வச்சு,
அநேக சோதனைகள் நம்மை தேவ சமூகத்தில் நெருங்க பண்ணிச்சு. ஆமே, அதிகமாய் தேவனுடைய அன்பை ருசித்தது எப்பொழுது என்று பார்த்தால் வனாந்திரத்தை சந்தித்த போதுதான். வனாந்திரத்தை சந்தித்த போது பார்க்கிறவங்களுக்கு என் வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரத்தின் சூழ்நிலை போல தெரியலாம், ஆனால் எனக்கு தான் தெரியும் இந்த வனாந்திரத்தில் தான் தெய்வ பிரசன்னத்தை அதிகமாக நான் அனுபவித்தேன். இந்த வனாந்திரத்தில் தான் தேவன் அன்பை அதிகமாக ருசித்தேன். இந்த வனாந்திரத்தில் தான் தேவன் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆகார் கர்த்தரை அறிந்து கொண்டது வனாந்திரத்தில். ஆமென். சில வனாந்திரமான சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல கர்த்தர் தம்மை என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கையில் அவர் எல்ஷடா என்பதை அவன் எப்பொழுது அறிந்து கொண்டார் தெரியுமா? 75 வயதில் அல்ல, தன் 99வது வயதில், சரீரம் செத்திருந்த வயதில் தான். ஆமாம், இந்த வனாந்திரத்தில் தான் கர்த்தர் எழுந்தருளி ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ சில வனாந்திரத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிப்பது, சில சூழ்நிலைகளை பிரதிகூலமாய் கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிப்பது, முதல் பிரதானமான காரியம் நான் அறிந்து கொள்ளணும் அவர் ஒருவரே தேவன். அவர் தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். ரெண்டாவது, ஏன் இதை அனுமதிக்கிறார்? என் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 1-4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகேல் செபேயோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோ இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். பார்வோன் அவர்கள், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை அறி எகிப்தியர் அறியும்படிக்கு அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, சில சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு பிரதிகூலமாய் அனுமதிக்க காரணம் நான் அறிந்து கொள்ள மட்டுமல்ல, என்னை விரோதிக்கிறவன் அறிந்து கொள்வான் அவர் ஒருவரே ஜீவனுள்ள கர்த்தர் என்பதை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுது எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்து இந்த சமுத்திர கரையில் பாளையம் இறங்க வைத்தது யார் என்றால் கர்த்தர் தான். இதற்குள்ள ஒரு பாதை இருப்பது ஆண்டவருக்கு தெரியும், இதை தாண்ட வேண்டும் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ கொண்டு வந்த ஆண்டவர் உடனே ஒரு அற்புதத்தை செய்து கடலை பிளந்து ஒரு பாதையை காண்பித்து அவர்களை நடத்தி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை செய்யவில்லை. கர்த்தர் முதல்ல எதை சந்திக்க வைக்கிறார்னா, ஒரு பிரச்சனையை தான் சந்திக்க வைக்கிறார், ஒரு சமுத்திரத்தை சந்திக்க வைக்கிறார். ரெண்டாவது, பார்வை நெருங்கி வருகிறதை சந்திக்க வைக்கிறார். இடுக்கமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வைக்கிறார், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. பார்வன் என்ன சொல்லிட்டு வருவானா, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லி. அப்போ அடைக்கப்பட்ட சூழ்நிலை, இந்த சூழ்நிலை பிரதானமாய் வருவதற்கான காரணம் யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். பல நேரத்தில் நமக்கு புரியாது, என்ன நீங்கள் தான் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் ஆண்டவர் எங்களை ரட்சித்தீங்க, உங்களை நம்பி தான் ஆண்டவர் இந்த பாதையில் வந்த எனக்கு வாசல் திறக்கும்னு பார்த்தா என்ன ஆகுது, வாசல் அடைக்குது. நிறைய பேர் இந்த இடத்துல தான் பின்வாங்குகிற நிலைமை வரும். தெரியாமல் வந்துட்டோமோ, தெரியாமல் இந்த இடத்துல வந்துட்டோமோ, இதுக்கு நம்ம பேசாமல் பழைய வாழ்க்கையே. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். பார்வை நெருங்கி வருகிறதை பார்த்த உடனே மோசேட்ட வந்து சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம், இதுக்கு நாங்கள் அப்படியே இருந்திருக்கலாம், அடிமையாகவே இருந்திருக்கலாம். ஆமே, அடைக்கப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் என்றால், தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும், மீட்கப்பட்ட ஜனத்தின் மேலே ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு, மீட்டவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது பாருங்க, 132வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். 14வது வசனம், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடி நான் விரும்பினபடினால்
ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீட்கப்பட்ட ஜனம் வேற வழி இல்லாததுனால மீட்டவர், மீட்ட ஜனம் அல்ல, அவர் விரும்பி மீட்டிருக்கிறார் என. ஆமென். அவர் என்னை விரும்பி மீட்டிருக்கிறார் சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பாக்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை யாரு விரும்புறாங்களோ இல்லையோ மீட்டவர் விரும்புறாரு, ரொம்ப விரும்புறாரு. யாக்கோபின் வாசஸ்தலத்தை காட்டிலும் சியோனின் வாசஸ்தலத்தின் மேல் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆமா, இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அவர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஆமென். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் நான் வாசம் பண்ணுவேன். அப்ப அவர் வாசம் பண்ணும் போது சத்துருக்கு அங்க கை ஓங்க முடியாது. எனவேதான் 18வது வசனத்துல சொல்றார், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், வெட்கத்தை உடுத்துவேன். பார்வோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அடைபட்டது போலதான் தெரிகிறது. ஆனா பார்வோனுக்கு ஒன்னு தெரியல, இப்ப அவங்க மேல ஒருத்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தெரியல. ஹல்லேலூயா. இத தெரிய வைக்கிறதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறார், பார்வோனை புறப்பட பண்றார். இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தை தைரியமா சொல்றேன், சிலருக்கு தெரிய வைக்கிறதுக்காக உங்களை இன்னைக்கு சில சூழ்நிலையில் கத்த நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில கத்தர் அதை தெரிய பண்ணுவார்? ஆமென். இந்த செங்கடல் நடுவுல, இந்த அடைபட்ட சூழ்நிலையில என் கர்த்தர் யார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, என்னை எதிர்த்து வருகிற சத்துரு அறிந்து கொள்ளும்படி எனக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அறிந்து கொள்ள செய்வார். ஆமென். எனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு அறிந்து கொள்வான். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் அதை வெளிப்படுத்துவேன், அவன் அறிந்து கொள்ள செய்வேன். 4வது வசனம் யாத்திராகம் 14:4, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி நான் மகிமைப்படுவேன். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் எனவேதான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, பாதை எப்படிப்பட்டதுன்னு பார்க்காதீங்க, பாதை அவர் அனுமதிச்சதான் பாருங்க. ஆமே. திரும்ப இந்த வார்த்தை சொல்றேன், பாதை எப்படிப்பட்டதுன்னு பார்க்காதீங்க. அது ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கலாம், அது ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், அது ஒருவேளை கல்லுகள் நிறைந்ததா இருக்கலாம், அது ஒருவேளை முள்ளுகள் நிறைந்ததா இருக்கலாம், பாதை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் பாதை யார் நியமிச்சான் பாருங்க. ஆமே. நியமிச்சது கர்த்தரானால் இந்த பாதையில் என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் கர்த்தராய்தான் இருப்பார். இந்த பாதையை நியமித்தது கர்த்தரானால் இந்த பாதையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறதும் கர்த்தர் தான். ஆமே. அதனால தான் ஈசாக்கை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு அப்பா சொல்ற வார்த்தை அவர் பார்த்து பார்ப்பார். ஏன்னா இந்த பாதை ஆபிரகாம் நியமித்ததல்ல, இந்த பாதை ஈசாக்கு நியமித்ததல்ல, இந்த பாதை கர்த்தர் நியமித்தது. எனவே நம்பிக்கையோடு ஈசாக்கை கொண்டு பலிபீடத்தில் வச்சுட்டு கத்திய ஓங்குறார். ஆமே. இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை பலிபீடத்தில் வைத்த பிறகு என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஆபிரகாம் அல்ல, இந்த பாதையை நியமித்த கர்த்தர். எனவேதான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பாதை என்னன்னு பார்க்காதீங்க, பாதை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரான்னு பாருங்க. பாதையில யார் இருக்கிறான்னு பார்க்காதீங்க, பாதையில கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரான்னு மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஏன் ஆண்டவர் இதை அடைச்சிருக்கிறீங்க, ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை? எப்பா நீ நான் யார்னு அறிஞ்சுக்கிட்டேன், இனி உனக்கு விரோதமா எழுப்பினவன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமே. உனக்கு விரோதமா எழு, நான் என்னை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி சொன்ன, ஆண்டவரே என் மூலமா அநேகர் உம்மை அறிந்து கொள்ள எனக்கு இந்த பாதையனா, நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது உண்மையா சொல்ல முடியும்? ஆமே. இந்த பாதை மூலமாய் கர்த்தர் யார் என்பதை நாலு பேர் அறிகிறதற்கு கர்த்தர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். ஆமென். ஆமென். மோசே அதனாலதான் சொல்ற, நீ எதுக்கு முறையிடுறவன்ட்டுதான் சொல்லிட்டேன், இது எதற்காக அனுமதித்தேன் என்பது சொல்லிட்டேன். ஆமென். இது அவன் அறிந்து கொள்ளணும், அவன் புரிந்து கொள்ளணும். உனக்கு விரோதமா எழும்பினவன் தெரிந்து கொள்ளணும் நான் கர்த்தர் என்பதை. ஹல்லேலூயா. ஆமென். நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார், என் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார். 3வது, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அதாவது என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள்
அறிந்து கொள்ளும்படி சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் நமக்கு தெரியும். மோசை மரித்த பிறகு ஆண்டவர் யோசுவாவை எடுத்து நிறுத்துகிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்தி யோசுவாவை இப்பொழுது நடத்துகிறார். யோசுவாவின் கீழே ஜனங்கள் இப்பொழுது நடக்க துவங்குகிறார்கள். ஆனாலும் யோசுவாவை எல்லாரும் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை. யோசுவாவை கேட்டு நடக்கிறாங்க. ஆனாலும் யோசுவாவுக்கு அந்த அதிகாரத்தின் மோசைக்கு மேலே இருந்த அந்த அதிகாரத்தை போல யோசுவாவுக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்பொழுது தான் யோசுவா முதல்ல எதை சந்திக்க போகிறான் என்றால் யோர்தானை சந்திக்கிறான். யோர்தானை சந்திக்கிறான். எடுத்த உடனே யோசுவாய் கால் வைக்கிற இடமே யோர்தான் தான். அந்த யோர்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது அது கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். இந்த யோர்தானை தாண்டாமல் அடுத்த ஸ்டெப்பு முடியாது. எரிகோ வேவ் பார்க்க ரெண்டு பேர் அனுப்பி விடுகிறான். அவர்கள் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாங்க அந்த பட்டணத்தை ஈஸியாக பிடிச்சிடலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று யோசுவாவுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பட்டணத்தை பிடிக்க போகணும்னா இந்த யோர்தானை தாண்டி தான் ஆகணும். ஆமென். இப்போ தான் யோசுவாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. ஆமென். மோசேயின் கோலும் இப்பொழுது கையில் இல்லை. யோசுவா என்ன செய்யணும்னு யோசித்துட்டு இருக்கும்போது ஏண்டவரை இந்த பாதை எனக்கு அனுமதிச்சிங்க, ஏன் இந்த யோர்தானை எனக்கு இந்த யோர்தானை தாண்டி என்னை விட்டுருக்கலாமே, இந்த யோர்தானை கடந்து எனக்கு இந்த பாதையை தந்திருக்கலாமே, ஏன் இந்த யோர்தானை அனுமதித்தீர் என்று யோசித்துட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றார். 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோர்தானின் அனுபவம் எதற்கு என்றால் யோசுவாவே உன் கூட நான் இருக்கிறதை உன் கூட இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி. ஆமென். நான் அறிந்து கொள்ளும்படி ஒரு வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு சமுத்திரத்தை அனுமதிக்கிறார். என் கூட இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு யோர்தானை அனுமதிக்கிறார். ஆமென். தேவன் எதை அனுமதித்தாலும் அதில் ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யோர்தான் இந்த அனுபவம் என்பது யோசுவாவுக்கு எதற்கு கர்த்தர் அனுமதித்தார் என்றால் உன் கூட நான் இருக்கிறதை மற்றவங்க பார்ப்பாங்க. ஆமென். இதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று செய், இதிலிருந்து பின்வாங்கிறாத, இதில் உன் கால் எடுத்து முன்னாடி வை. நான் சொல்கிறபடி இந்த பாதையில் நீ பின்வாங்காமல் உன் காலை முன்னாடி வைப்பேனா, இதே யோர்தான் நடுவில் ஜனங்கள் நான் உன் கூட இருக்கிறதை நான் காண பண்ணுவேன். ஆமென். விசுவாசத்தோடு யோசுவா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு மோசை செய்த அற்புதத்தை யோசுவா பார்த்துருக்கிறாரு. ஆனால் இப்போ மோசை செய்தது போல அல்ல கர்த்தர் செய்ய சொல்லுவது. ஆண்டவர் சொல்கிறார், நீ இதில் கால் எடுத்து வைன்றார். ஆமென். இந்த யோர்தான் கரை புரண்டு போடுகிற யோர்தான். கொஞ்சம் கால் வச்சாலே நம்மளையும் அடிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் தான் இப்பொழுது யோசுவா இருக்கிறான். ஆனால் இந்த யோசுவா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கால் எடுத்து வைக்கிறான். நான் விசுவாசத்தோடு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்கிறேன், எந்த பாதை என்பதையும் யோசிக்காமல் கர்த்தர் என்ன நடத்துகிறார்னு ஒருத்தர் கால் எடுத்து வைக்கிறான் என்றால் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களுக்காக கர்த்தர் வெளிப்படுவார், உங்களோடு கூட இருக்கிறதை கர்த்தர் காண பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் நிற்கிறது கர்த்தருக்கு என்பதை அறிந்து நான் நிற்கிறது கர்த்தர் சொன்ன பாதையா இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் சொல், என்ன பார்க்கிறவங்க கர்த்தர் என் கூட இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள். என்ன பார்க்கிறவங்க தேவனை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எந்த இடத்துலையுமே வாக்கு கொடுக்கவில்லை, எப்பா நீ நில்லு நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லலை. யோசுவாவுக்காவது சொல்றார், ஆமே நீ தைரியமா போ, நான் உன் கூட இருக்கிறதை காண பண்ணுவேன். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட எந்த வார்த்தையுமே கொடுக்கல. வார்த்தை இல்லாமல் அவங்களால நிற்க முடிஞ்சு, வார்த்தை இருக்கிற நமக்கு தான் நிற்க. எரிகிற தீ 7 மடங்கு அதிகமாக எரிந்து கொண்டிருக்கும் போது அவங்க நின்று சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, அதோட முடிஞ்சு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு அவங்க ஆசைக்கு சொல்கிறாங்க, ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம், அவருக்காய் தான் நிற்போம், அவருக்காய் தான் முன்னாடி நிற்போம். இதை நிற்க துவங்கினதும் சோதனை ஸ்டாப் ஆகலை. இன்னும் சொல்ல போனால் இவங்க பேச 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 ஆண்டவர் ஏதாவது பதில் செய்வார்னு பார்த்தா ஆண்டவர் சைலண்டாக இருக்கிறார்.
சைலண்டா இருக்கிறார். அப்போ ஒண்ணு தெரியுது, இதை நான் சந்திச்சுதான் ஆகணும். ஆமென். சில பாதையை மாத்துங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, அதை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். பல நேரத்தில் ஜெபிப்போம், ஆண்டவர் தயவு செஞ்சு இந்த சூழ்நிலையை மாற்றுங்க, தயவு செஞ்சு இந்த பாதையை மாற்றுங்க, என்னால் முடியலப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் சைலண்டாக இருக்கிறான புரிஞ்சுக்கோங்க, நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அப்படின்னா கேட்கலாம், இதை சந்திச்சு அழிஞ்சிருவேன். அழிய மாட்டீங்க. அழிகிறதற்காய் கத்தர் இதை அனுமதிக்கவில்லை. நீ வாழும்படியாக கத்தர் இதை அனுமதித்திருக்கிறார். வாழும்படி கத்தர் அனுமதித்திருக்கிறார். ஆமே ஆமே. ராஜா தீய உயர்த்தினது சாத்ராக் மேஷாக் அழியும்படி, கத்தர் அதில் அமைதியாக இருந்தது அவர்களை வாழ வைக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அது அவர்களை அழிக்கிற தீயா இருக்குமானால் என் ஆண்டவர் அந்த தீ எரிவதற்கு முன்பாக கிரியை செஞ்சிருப்பார். அது அவர்களை வாழ வைக்கிற தீயா இருந்ததுனால கத்தர் சைலண்டா இருந்தார். கத்தர் சைலண்டா இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். படகுல ஆண்டவர் அமைதியா தூங்க காரணம் ஆண்டவருக்கு தெரியும், இது முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. இது அழிக்கிற அலையா இருந்துச்சுன்னா அவர் நீ கேட்காமல் எழும்பி நிற்பார். இன்னும் அழிக்கிற ஆமை அடிச்ச அலையில் அவர் அமைதியா இருக்கிறார்னா இது அழிக்கிற அலை அல்ல, இது உன்னை வாழ வைக்கிற அலை. ஜீசஸ். ஆமே. இந்த வார்த்தையை விடுதலையோட ஆவிக்கு ஆமே தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு அடிக்கிற அலையில் அவர் சைலண்டா இருக்கிறார்னு இது உங்களை அழிக்காதுங்க. அழிக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழிக்காதுன்னு சொல்லுங்க. ஆமே. அழிக்காது. அழிக்கிற அலையா இருந்துச்சுன்னா அவர் சைலண்டா இருக்க மாட்டார். இது அழிக்கிற தீயா இருக்குமானால் அந்த தீக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருப்பார். இன்னும் ஏன் சைலண்டா இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும், இது அழிக்கிற தீ அல்ல, இது இவனை மேன்மைப்படுத்துகிற தீ. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க, தேவன் அனுமதித்த சில சூழ்நிலை உன்னை அழிப்பதற்கல்ல. ஜீசஸ். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. அதனாலதான் ரெண்டாவது ஒரு முறை சீஷர்களை தனியாக அனுப்பி விடும் போது எந்த இடத்துலுமே ஆண்டவரே அவங்க கூப்பிடல ஆரம்பத்தில். ஆனா பைபிள் சொல்ல, தண்டு வலிக்கிறதில் அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு அவர் இறங்கி வந்துட்டாராம். ஏன் இங்கே இறங்கி வந்தார்னு தெரியும், இதுக்கு தாண்டிச்சனை மூழ்கிடுவான், இதை மூழ்கிடுவான். ஆனால் அந்த படகு ஆரம்பத்தில் அவரோடு கூட போகும்போது அவர் சைலண்டா தூங்குறார். ஏன்னா அவருக்கு தெரியும், இது அழிக்காது, இது அழிக்காது. அழிக்கிற சூழ்நிலைன்னு அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார், வந்துடுவார். இன்னும் இந்த சூழ்நிலை எனக்கு இவ்வளோ அடித்த பிறகும் ஆண்டவர் சைலண்டாக இருக்கிறான புரிஞ்சுக்கோங்க, இது அழிவில்ல, இதில் தான் கத்தர் எனக்கு ஒரு மேன்மையை கத்தர் வச்சிருக்கிறார். அதனாலதான் சாத்திராக்குமே ஏழு மடங்கு தீ எரியும்போது ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். தூக்கி போட கட்டும் போது சைலண்டா இருக்கிறார். தூக்கி போட்ட போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார், உலாவிக் கொண்டிருந்தார். நமக்கு தெரியும் அவங்க மேல ஒரு தீ வாசனை கூட. ஒரு காரியத்தை உறுதியா எழுதி வச்சுக்கோங்க, தேவன் என் வாழ்க்கையில ஒரு தீயின் பாதை அனுமதிக்கிறார்னா என் மேல ஒரு வாசனை கூட படாதபடி காக்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். இதுக்கு அவர் கேரண்டிங்க, இதுக்கு அவர் கேரண்டி. ஆமே. என்ன நம்பிக்கிறேன், இந்த பாதையில் கால் வைக்கிறேன்னா சொல்லுங்க, அந்த நம்பிக்கையில் வைக்கிறேன். அவர் நம்பிக்கையில் ஏ எரிகிறது ஏழு மடங்கு தீ, பரவாயில்ல பரவாயில்ல, ஏழு மடங்கு தீயின் நடுவிலும் என்னை காப்பாற்ற ஒருத்தர் என் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக இதை அனுமதித்தார், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அவர் ஒருத்தர் தான் தேவன் என்பதை. ஆமேன். தாவீதை அபிஷேகம் பண்ணி விட்டு ஆண்டவர் கோலியாத்துக்கு முன்னாடி வந்து கொண்டு நிறுத்துறார். ஆமே. ஏற்கனவே அவன் வாழ்க்கையில் ஃபுல்லாக பிரச்சனை. சவுல்கிட்ட என்னதான் சொல்றாருன்னு, நான் இதுக்கு முன்னாடி சிங்கத்தையும் சந்திச்சிட்டேன், கரடியையும் சந்திச்சிட்டேன். தாவீதுக்கு சொல்றதே பிரச்சனையை சந்திச்சேன், பிரச்சனையை சந்திச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ கோலியாத்து சந்திக்க வைக்கிறார். ஏன் சந்திக்க வைக்கிறார் என்றால், பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணத்தை தாவீதே கோலியாத்துக்கு முன்பாக நின்று சொல்லுகிற வார்த்தை. ஆமாம். 1 Samuel 17 அதனுடைய 46 47 வசனத்தை வாசியுங்கள். கோலியாத்தை பார்த்து சொல்ற வார்த்தை, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று
பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த கோலியாத்தை சந்திக்கிறேன் என்றால், இன்னைக்கு நடக்கிற இந்த கிரியை கண்டு, நான் இந்த பாதையில் நிற்கிறதை கண்டு, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் ஒன்றை அறிந்து கொள்ளும், கர்த்தரே தேவன் என்று. ஆமே ஆமே, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், அவர் பட்டயத்தினால மட்டுமல்ல ஈட்டினால மட்டுமல்ல, அது இல்லாட்டாலும் அவரால் ரட்சிக்க கூடும் என்பதை கர்த்தர் என் மூலமாய் நிரூபித்து காட்டுவார். ஆமாம், சில காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் தேவன் உங்களை மட்டும் சில பாதையில் நடத்துகிறார்னா, உங்களை நடத்துறது நிமித்தம் அநேகர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை சொல்லி காமிச்சா புரியாததுனால செஞ்சு காமிக்கிறார். சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தா புரியாது, ஆனால் பிக்சர் காமிச்சா. அதே மாதிரி ஆண்டவர் எப்படியும் ரட்சிப்பார் என்பதை ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லி காமிப்பார், புரியலைன்னா நம்மளை நிறுத்தி காமிக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறதா வரவழைக்க கூடும் என்பதை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம் இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் அவர் இல்லாதவைகளை இருக்கிறதா வரவழைக்கிறவர்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நம்பிக்கையில் விசுவாசிக்கிறீங்க? யாரை வச்சு விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் வச்சு. சும்மா எழுதி வச்சா எனக்கு புரியாதுங்கிறதுனால அன்னைக்கு யாரை நிறுத்திட்டார்? ஆபிரகாமை நிறுத்திட்டார். இன்னைக்கு உங்கள் சொந்தங்கள் நடுவில் சொன்னா புரியாததுனால உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், எக்ஸாம்பிளுக்கு என்ன நிறுத்தி வச்சிருக்கிறார்? நான் தான் அநேகருக்கு விசுவாசத்துக்கு அடிப்படையாக நிற்க போகிறேன், அநேகருக்கு விசுவாசத்துக்கு சாட்சியாக நிற்க போகிறேன், என் வாழ்க்கை தான் சாட்சியாக நிற்க போகிறது. ஜீசஸ். ஆமே ஆமே. தாவீது சொல்கிறார், இவனுங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க பட்டயம் இருந்தால் தான், ஏன்னா கோலியாத்து கையில் இருக்கிற பட்டயத்தை பார்க்குறாங்க, கோலியாத்து கையில் இருக்கிற கேடகத்தை பார்க்க, இதை பார்த்த உடனே தான் எல்லாரும் விலகி, இதை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டு இருக்கும்போது தாவீது வந்து நின்று சொல்கிறான், அவர் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்றும் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்றும் என்ன நிறுத்தி கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஆமென். எப்பா இப்படி இருந்தால் தான் வாழ முடியும் இல்லை, நாம இப்படி இருந்தாலும் வாழ முடியும் என்பதை கர்த்தர் என்ன நிறுத்தி காண்பிக்க போகிறார்? என் கர்த்தர் அதை காண்பிக்க போகிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்பா இப்படி நடந்தாதான் இவன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் இல்லை, இவன் வாழ்க்கையில இருந்தது போல இருந்தாலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை என்ன நிறுத்தி கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சிலதை என் நிமித்தம் கர்த்தர் காண்பிக்க போகிறார். எனவே தான் எல்லாரையும் நடத்துறது போல உங்களை நடத்தல, நான் புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களை சாட்சியை நிறுத்த போறார் என்ற அர்த்தம். ஆமேன். அது இன்னைக்கு புரியாது, ஒரு நாள் வரும்போது தெரியும். இன்னைக்கு அவர் இல்லாதவர்களை இருக்கிறதாய் வரவழைப்பார் என்பதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? அதற்கு ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அந்த பாதையில் நடத்தி சாட்சியை நிறுத்தினார். ஆமேன். எப்பேற்பட்ட குழியிலிருந்தும் ஒருவனை தூக்கி ஆண்டவரால் நிறுத்த முடியும் என்பது எப்படி தெரியும்? அதற்காக ஒரு யோசேப்பை அந்த பாதையில் நடத்தி காண்பித்து கர்த்தர் நிறுத்தினார். அவர் பட்டயத்தாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம்? அதற்காக ஒரு தாவீதை அந்த பாதையில் நிறுத்தி காமிச்சார். நாளைக்கு நம்ம தலைமுறை நம்முடைய பாடத்தை கண்டு சொல்லும், இப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், இப்படி நின்றாலும் கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காக கர்த்தர் என்னை சில பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். என் கூட இருக்கிற என் சனங்கள் அறிந்து சொல்லும், ஆமென், கர்த்தர் ரட்சிக்கிறவர், கர்த்தரே தேவன், என்னை நிறுத்தி தம்மை வெளிப்படுத்த அவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு தாங்க சிலரை கர்த்தர் சந்திக்க வைக்கிறார். அவர் இன்னும் நான் கொஞ்சம் கூட நம்பிக்கையா சொல்றேன், ஆமேன், அவருக்கு மற்ற எல்லாரையும் நம்புறதை விட என்ன உங்களை ரொம்ப நம்புறார். ஆமே. உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தங்களை நம்புறதை விட கர்த்தர் உங்களை ரொம்ப நம்புறாரு. உங்களை ரொம்ப என்ன நம்பிக்கை தெரியுமா? வேற யாரை நிறுத்தினாலும் நடந்துட மாட்டான், என் பிள்ளைய நான் நிறுத்தின நடப்பான், என் பிள்ளைய நிறுத்தின காண்பிப்பான், என் பிள்ளைய நிறுத்தின இதில் நிற்பான். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? இதற்காக தேவன் அனுமதித்த சூழ்நிலைக்காய் நன்றின்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. யோபு எப்படிங்க நம்பி விட்டு கொடுக்கிறார்?
அவன் கேட்காமலே அவ்வளோத்தையும் அனுமதிக்கிறார். அவர் ஒரு வார்த்தை யோபுட்ட கேட்டாரா? யோபுவே, இப்படி சாத்தா வந்து கேட்குறான்ப்பா, நான் உன் நம்பி கொடுக்குறா, நான் கொடுக்குறேன், நீ நிப்பியா, இப்படி கேட்டிருக்கலாம்ல ஆண்டவரே. கேட்டால் யோபு முடியாது நான் சொல்ல சொல்லியிருப்பார், கொடுங்க ஆண்டவரே. ஆனால் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. சிலதை கேட்காம செய்கிறார்னா ரொம்ப நம்புறாருங்க ஆண்டவர் உங்க மேலே. கேட்காம செய்கிறாருனா ரொம்ப நம்புகிறாரு. ஆமே, சில திடீர்னு கேட்காம உங்கள் வாழ்க்கை விட்டு பிடுங்குறாரா? திடீர்னு கேட்காம உங்கள் வாழ்க்கையில் சிலதை அடைக்கிறாரா? உங்கள் குடும்பத்தில் வேற யாரையும் அவர் நம்பலை, உங்களை கத்த ரொம்ப நம்புகிறார், உங்களை கத்த ரொம்ப நம்புகிறார். சிலரோடு கத்த இந்த வார்த்தையை தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். உன் சொந்தங்கள் நடுவில் கத்தர் யார் என்பதை கத்தர் காண்பிப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை. எனக்கு செய்யப்பட போகிற சில கிரியைகளை கண்டு, என்னை சில பாதையில் நடத்துறதை கண்டு சொல்லுவாங்க, இவன் கூட கத்தர் இருக்கிறார், இவன் ஆராதிக்கிற தேவன், ஜீவன் உள்ளவன். ஈசா கிட்டத்தில் வந்து சொன்னார்களே, ஈசா கிட்டத்தில் கத்தர் இருக்கிறார் என்பதை எப்படி கண்டு கொண்டு சொன்னாங்க தெரியுமா? ரகோபோத்தை பார்த்ததுனால மட்டும் கிடையாது, அதற்கு முன்பாக ஈசாக்கு சந்தித்த ரெண்டு இழப்புகள் அந்த இழப்பின் நடுவில் கேள்வி கேட்காம கத்தர் அனுமதித்ததை சந்தோஷமாக ஏற்று தைரியமாக நிற்கிறான். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இப்படிப்பட்ட சந்திப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் இதில் உறுதியாக நிற்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ரகோபோத் கண்டிப்பாக உண்டு. இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை இந்த தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ரகோபோத் உண்டு, ரகோபோத் உண்டு. அவர் ஏமாற்ற மாட்டார், அவர் ஏமாற்ற மாட்டார், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமே, ஏன்னா இயேசுக்கு தாவீது சாரி ஈசாக்கு சண்டை பிடிச்சு வாங்கினது கிடையாது, தன் தகப்பனுடைய துறவு, அதில் அவனுக்கு உரிமை இருக்குது, அதில் போராடுறதுக்கு அநேக நம்ம உரிமைகள் அவனிடத்தில் உண்டு, ஆனால் போராடலை, கத்தர் அனுமதித்தார்னு ஏற்றுக்கொண்டா. ஆமாம், தப்பு பண்ணி அந்த அது தண்ணி கைவிட்டு போச்சுன்னா ரைட், பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் உண்டு, ஆனால் எந்த தப்பும் பண்ணல, அதில் உரிமை இருக்குது. ஏசைக்கு விட்டு போச்சு, பேசாமல் இருந்துட்டான், ஒதுங்கி வந்துட்டான், கத்தர் இதை எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். சித்னா வந்துச்சு, சித்னாவும் போச்சு, சரி ஒன்று அனுமதிச்சிங்க ஆண்டவரே, ரெண்டாவது எதுக்கு ஆண்டவரை அனுமதிக்கிறீங்க? இதில் நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? கேட்குறதுக்கு 1000 நியாயங்கள் உண்டு, ஏன் சண்டை போடுறதுக்கு 1000 நியாயங்கள், வாக்குவாதம் பண்ணுறதுக்கு 1000 நியாயங்கள் உண்டு. எந்த இடத்துல கேள்வி கேட்கல, அவனுக்கு தெரியும், ஏதோ உன கத்தர் என்கிட்ட விரும்புகிறார், ஏதோ உன கத்தர் என்கிட்ட காமிக்க விரும்புகிறார், ஏதோ உன்னை கத்தர் என் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். சைலண்ட் ஆகிட்டார், வெளியில் வரார், கொஞ்சம் தள்ளி வந்தார், வெயிட் பண்ணுறார். பைபிள் சொல்லுது, கத்தர் அவனுக்கு ரகோபோத்தை கொடுத்தார், அவன் பழுகி பெருகும்படி ரகோபோத்தை கொடுத்தார். வந்தபோது வந்து சொல்லுகிறார்கள், உம்மோடு கூட கத்தர் இருக்கிறார், உன்னோடு கூட கத்தர் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதுதான் உங்க சாட்சிங்க, இழந்ததை குறித்து கலங்காதே, கடந்ததை குறித்து கலங்காதே, கத்தர் புதிய காரியத்தை செய்வார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்கா. ஜீச கத்தர் புதியன, கத்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார், புதியன செய்திடுவார் இன்றே, ஆமென் இன்றே. எனவே கலங்கிட மாட்டே, கலங்கிடவே மாட்டே, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். கலகிட கதறியாதரா லேப்ரோ ஷியாதரா லேப்ரோ, என் இயேசு இயேசு, என் இயேசு. சொல்லுங்க, எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து, எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா.
என் வாழ்க்கையிலே அவர் அனுமதித்த இந்த சூழ்நிலை நிமித்தம் அநேகர் என் தேவனை அறிந்து கொள்வார்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். லாசருவின் வாழ்க்கையை அனுமதித்த அந்த சூழ்நிலை நிமித்தம் பைபிள் சொல்லுது அநேக யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கானவர் கல்யாண வீட்டில் இயேசு வந்த பிறகு அனுமதிக்கப்பட்ட ஒரு குறைவின் நிமித்தம் பைபிள் சொல்லுது அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். இயேசுவின் நாமத்திலே இதற்காக தான் கர்த்தர் இந்த பாதை அனுமதித்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் ஜீசஸ் ஷாலா ராகா பாலாகா ஆமென் ஆமென். என்ன இதற்காய் தெரிந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன தெரிந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், என்ன நம்பி தெரிந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி உண்மையாக சொல்ல முடியுமா, இந்த வார்த்தையை உண்மையாக சொல்ல முடியுமா? அவர் நொறுக்கிறதுக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் உடைக்கிறதுக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். சில கண்கள் சில பாதையில் கத்துற உங்களை தெரிந்தெடுத்து நடத்துகிறார். எல்லாரையும் நடத்திலேயே ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களை நடத்துறதற்காக நன்றி செலுத்துங்க. எல்லார் வாழ்க்கையில இந்த சாட்சி கிடையாது, ஆனா உங்க வாழ்க்கையில சாட்சி உண்டு, உங்க வாழ்க்கையில சாட்சி உண்டு. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை மற்றவர்கள் அறிவார்கள், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அறிவார்கள், உன் சொந்தங்கள் அறியும், உன் தலைமுறைகள் அறியும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே உடைக்கப்பட உடைக்கப்பட கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஆமே ஆமே ஹல்லேலூயா. சில நேரத்தில் சைலண்டாக இருந்து டிலே பண்ணி சில காரியத்தை செய்கிறாருனாலும் புரிஞ்சுக்கோங்க. ஆமே பல முறை சொல்லியிருந்தாலும் மார்த்தால் மரியால் வீட்டில் ஆமே ஆண்டவர் போகவே இல்லை போகவே இல்லை. யோவான் 11 இருக்குது, பின்னும் 2 அங்கே தங்கிட்டார். வியாதியாக இருக்கும்போதே அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் அட்லீஸ்ட் வந்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கலாம். எப்போ மார்த்தால் மரியாதை போய் சொல்லு மறிப்பான், ஆனால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். இப்படி சொல்லியிருப்பான், வந்தவங்க போய் மார்த்தாள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்திருப்பாங்கன்னா மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவர் வர்றது வர அழுதுருக்க மாட்டாங்க. ஆண்டவர் வந்தவொடனே நீர் இங்கே இருந்திருந்தேயானால் இந்த கேள்வி கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. வந்தவங்கள்ட்ட விஷயத்தை கேட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு சீஷர்களை பார்த்து சொல்கிறார் லாசர் மறிப்பாவும் ஆனாலும் மகிமை வெளிப்படும் சொல்லிட்டு சரி உடனே போவார்னு பார்த்தா பைபிள் சொல்லுது பின்னும் 2 அதே இடத்துல தங்கியிருக்கிறார். ஆண்டவரே எவருப்புள்ள சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்க பாதத்தில் விழுந்ததும் உடனே போய் தொட்டு எழுப்புனீங்க. அன்னைக்கு அந்த விதவையின் மகன் மறித்து சடலத்தை வழியில் பார்த்ததும் தொட்டு எழுப்புனீங்க. யாரையெல்லாமோ உடனே உடனே எழுப்புனீங்களே ஆண்டவரே, ஏண்டவரை இவங்க குடும்பத்தில் மட்டும் இப்படி செய்கிறீங்க? ஒரே வார்த்தை சொல்லப்படும், 5 கர்த்தர் அவர்களிடத்தில் அன்பாக இருந்தாராம், அன்பாக இருந்தார். ஏண்டவர் மற்றவங்களுக்கெல்லாம் செய்யாமல் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இப்படி செஞ்சிட்டு எனக்கு மட்டும் ஏண்டவர் இப்படி செய்கிறீங்க? ஏ நான் மற்றவங்களை நேசிக்கிறேன், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னா, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னா, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னா, மற்றவங்களை நேசிக்கிற நேசம் போல உண்மையில நான் வச்சிருக்கிறேன், மேல வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் அதிகம். ஆண்டவரே ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் உடனே செஞ்ச அற்புதத்தை என் குடும்பத்துக்கு செய்ய மாட்டீங்க? உனக்கு செய்யற அற்புதம் உன்னோட முடியாது. உனக்கு செய்யற அற்புதத்துல நான் மகிமைப்படுவேன்டா, உனக்கு செய்யற கிரியல நான் மகிமைப்படுவேன், அதுல அநேகர் என்னை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. யாரு வீட்டுல போய் பிள்ளை எழுப்பி விட்டார் சொல்லிட்டு என்ன சொன்னா தெரியுமா, இந்த நியூஸ வேற யார்ட்டையும் சொல்லிடாதுன்ட்டாரு. அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆமே அந்த விதவையின் பிள்ளை எழுப்பி விட்ட போது அன்னைக்கு இருந்த அத்தனை பேருக்கு தான் தெரியும். ஆனால் லாசருவை எழுப்பின போது பைபிள் சொல்லுது ஆமே அநேகர் இயேசுவை தேடி வந்தார்கள், அநேகர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், அநேகர் லாசருவின் நிமித்தம் கிறிஸ்துவின் இடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. 2 சிலதை ஏன் கொஞ்சம் டிலே பண்ணி செய்கிறார், சிலதை ஏன் மற்றவங்களுக்கு செய்கிறது போல எனக்கு செய்யலைன்னா, ஒன்று அவங்க மேலே வச்ச பாசத்தை விட என் மேலே வச்ச பாசம் கொஞ்சம் அதிகம். ஆமே சிலர் வந்து கேட்பாங்க என்னக்கா என்ன பிரதர் எல்லா மீட்டிங்கும் போய் உட்கார்ந்துடுறீங்க, ஃப்ரைடே ஃபாஸ்டிங்னா போகிறீங்க, சாட்டர்டே துதி ஆராதனா போகிறீங்க, சண்டே ஆராதனா போகிறீங்க, நாங்கள் எப்போ தான் சர்ச்சைக்கு வரோம். ஆமாம் எங்களுக்கெல்லாம் இப்படி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனைன்னு கேட்டால் அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள், அவர் உங்களை நேசிக்கிறார், என்னை ரொம்ப நேசிக்கிறார் சொல்லுங்கள்.
ஆமென். உங்களை நேசிக்கலன்னு சொல்லிடாதீங்க, பிரச்சனை ஆயிரும். உங்களை நேசிக்கிறார், என்னை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை நம்புறார், என்னை ரொம்ப நம்புறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். ஆமென். இந்த சபையில் வந்து ஆராதிக்கிறதுல யாரை இந்த பாதையில் நடத்தினா நான் மகிமைப்படுவேன் என்பது அவருக்கு தெரியும். என்ன அப்படி தான் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார்னு சொல்ற தேவ பிள்ளைங்க, கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. பார்க்கலாம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. தாங்கிடும், தாங்கிடும் பலன் தரும். தாங்கிடும், தாங்கி ஜீசஸ் தப்பிச்ச வழி செய்வார். என்னை தப்பிச்செல்ல கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே. ஆமென். கலங்கிடவே மாட்டே, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு. ஆமென். என் வாழ்க்கையில் கத்த செய்கிற கிரியை கண்டு அநேக கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். ஆமென். நான் அறிந்து கொள்ளும்படி அனுமதிக்கிறார். என் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி அனுமதிக்கிறார். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். நம் தேவன் யார் என்பதை அனுமதிக்க சில சூழ்நிலையை அனுமதிக்கிறார். ரெண்டாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஏன் சில சூழ்நிலையை அனுமதிக்கிறார்? ஆமென். நாம் யார் என்பதையும் நமக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதையும் அறிந்து கொள்ள கர்த்தர் அனுமதிக்கிறார். யாத்திரகம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது சமுத்திரத்தின் நடுவில் வந்து நிற்கிறார்கள். பின்னாடி பார்வோனின் சேனை புறப்பட்டு மாட வேகமாய் மொத்த சேனை புறப்பட்டு எதிர்த்து வந்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். இதுக்கா எங்களை கொண்டு வந்தீர், இதுக்கா எங்களை அழைத்து கொண்டு வந்து, இதற்கு நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போமே என்று சொல்லி எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்று புலம்பிட்டு இருக்கும்போது மோசே தைரியமாக சொல்லிட்டார். மோசே பயப்படாதீர்கள். 13வது வசனம், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றார். அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஆண்டவரை பார்க்கும்போது 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இந்த வார்த்தை கடந்த வாரத்திலும் நாம் கேட்டோம். மோசே ஜனங்கள்கிட்ட ஆவேசத்தில் சொல்லிட்டார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் பார்த்துப்பார் சொல்லிட்டு. ஆனால் உள்ள மோசைக்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு அட்டிக்காது. ஆனால் இதுவரை என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. மோசை வெளியில் அப்படியே காட்டிக்கிட்ட சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படி நல்லா அப்படி பம்மாற்று மாதிரி காட்டிப்பாங்க. நெஞ்சில் கை வச்சு பார்த்தா அந்த ஹார்ட்டு வெளியில் வந்துட்டு போகும், படப்படப்படான்னு அடிக்கும். இப்படி தான் மோசை ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவரே திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீ எதுக்கு இப்போ முறையிட்டு இருக்கிற, என்ன ஆண்டவர் இப்படி பேசுகிறீங்க, நீ யார் என்பது முதல்ல புரிஞ்சுக்கோ, உன்னை நான் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் வச்சிருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கோ. ஆமே, நீ என்னுடையவன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த சமுத்திரம் எனக்கு முன்னாடி எப்படி ஒன்று இல்லையோ அப்படி தான் உனக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ராஜாவின் பிள்ளைன்னு சொல்றங்க மாட்டே, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கு காரணம் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதும் நான் எப்படிப்பட்டவர் என்பதையும் நான் அறிந்து கொள்ளும்படியாக. எனக்குள் கொடுக்கப்பட்ட எனக்கு இருக்கிறது கொஞ்சம் பலன் தான், என் கையில் இருக்கிறது கோல் தான். ஆனால் இந்த கையை நீட்டினா நான் வேலை செய்கிறதை விட பரலோகம் எனக்காய் வேலை செய்யும், எனக்கு முன்பாக இந்த சமுத்திரம் பிளக்கும். ஆமே. நீ யார் என்பதை புரிஞ்சுக்கோ. யாரை சந்திக்க வைக்கிறார் தெரியுமா? மீட்கப்பட்ட ஜனத்தை சந்திக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. மோசே இதே இடத்துல வேற ஏதோ ஒரு மனுஷன் வந்து புலம்புறானா சரின்னு சொல்லி நான் விட்டுருவேன் மோசே, ஆனால் நீ யார் என்பதை புரிஞ்சுக்கோ. இந்த கோல் எகிப்தில் மட்டும் அற்புதம் செய்கிற கோல் கிடையாது,
இந்த கோல் சமுத்திரத்தில் அற்புதம் செய்கிற கோல். இந்த வார்த்தை என்பது ஏதோ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையில மட்டும் உதவி செய்கிறது கிடையாது. சமுத்திரமாகிய பெரிய பிரச்சனையில் இந்த வார்த்தை எனக்காய் கிரியை செய்யும் என்று விசுவாசிக்கிறவங்க கரத்தை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஹல்லேலூயா. சின்ன பிரச்சனைக்கு கோலை பிடிச்சிட்டோம், பெரிய பிரச்சனைக்கு கோலை ஒதுக்கி வச்சிட்டு இல்ல. சின்ன பிரச்சனைக்கு இந்த கோல் தான், பெரிய பிரச்சனைக்கு இந்த கோல் தான். ஹல்லேலூயா. ராஜாக்கு முன்னாடி இந்த கோல் தான், சமுத்திரத்துக்கு முன்னாடி இந்த கோல் தான், கண்மலைக்கு முன்னாடி இந்த கோல் தான். எங்க போனாலும் இந்த கோலை பிடித்து கொண்டு நீ போயிட்டேரே, உனக்கு முன்பாய் வாசல் திறக்கும், உனக்கு முன்பாய் பாதை இருக்கும், உனக்கு முன்பாய் கர்த்தருடைய அதிசயம் நடக்கும். ஜீசஸ், நீ வார்த்தை சுமக்கிறவன், வார்த்தை பிடிச்சிட்டு இருக்கிற மோசம், நீ எதுக்கு முறையிட்டு இருக்கிற? உன் கையில கோலை கொடுத்துருக்கிற, போய் பிளந்து போடுன்றார். எப்படி ஆண்டவர் எகிப்தில் என்ன செஞ்ச அதை இப்ப செய். ராஜாக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு இந்த கோலை வச்சு நீ என்ன செஞ்சியோ அதை இப்ப இந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி செய். ஹல்லேலூயா. வெறும் காய்ச்சலுக்கு மட்டும் இந்த கோல் அல்ல, கேன்சருக்கு இந்த கோல் தான். புரியும்படி சொல்றேன், சின்ன பிரச்சனைக்கு மட்டும் இந்த கோல் இல்ல, காய்ச்சலுக்கு தலைவலிக்கு மட்டும் இந்த கோல் இல்ல, கேன்சருக்கு இந்த கோல் தான், கேன்சருக்கு இந்த கோல் தான். நல்ல கைகளை தட்டி பிடிச்சு போய் நில்லு, கோலை பிடிச்சு போய் நில்லு. ஆமே, நான் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் இதற்காக சிலதை அனுமதிக்கிறார். சபையே, இந்த இடத்துல வேற யாருக்கும் நிற்க முடியாது, ஆனால் மீட்கப்பட்ட ஜனத்தால நிற்க முடியும், மீட்கப்பட்ட ஜனத்தால தாண்ட முடியும். ஆமே, ஹல்லேலூயா. கத்தர் உன்னை எப்படி நிறுத்தி வச்சிருக்கிற இதை புரிஞ்சுக்கணும். கையில சும்மா கொடுத்து, சும்மா ஒரு கோலை கொடுத்தல அவர் அனுப்புறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு மட்டும் இது பிடிச்சிட்டு நின்று ஜெயிக்கிறது இல்ல, சமுத்திரத்தை இது பிளக்கும். இந்த கோலுக்கு முன்னாடி அடங்காத காற்று கிடையாது, இந்த கோலுக்கு முன்னாடி திறக்காத வழி கிடையாது, இந்த கோலுக்கு முன்னாடி உண்டாகாத பிரகாசம் கிடையாது. இந்த கோலுக்கு முன்னாடி விசுவாசிக்கிறவங்க தேவனுக்கு மகிமையாய் வார்த்தை பிடித்து கொண்டு போ சபையே, வார்த்தை பிடித்து கொண்டு போ சபையே, உனக்கு முன்பாய் வழி திறக்கும். ஆமே, ஆனதல் நீ எதுக்கு முறையிட்டு இருக்கிற? கோலை எதுக்கு நீ பின்னாடி தூக்கி வைக்கிற? போய் பிளந்து போடுன்றாரு, பிளந்து போடுன்றாரு. என்ன ஆண்டவர் அதுக்கு செய்யணும்? எகிப்தில் இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு கிரியை செய்யும் போது என்ன செஞ்சையோ அதை செய். இதுக்கு முன்னாடி பிரச்சனை எப்படி தாண்டினியோ அப்படியே போய் நில்ல. சபையே, ஆண்டவர் யார் என்பதையும் மறந்துடக்கூடாது, நான் எப்படி மீட்கப்பட்டேன் என்பதையும் மறந்துடக்கூடாது, நாம் யார் என்பதையும் மறந்துடக்கூடாது. இந்த பூமியிலே பிறந்த சாதாரண மனுஷன்தான். ஆமாம், ஆனால் என்னை இரத்தத்தால் கர்த்தர் மீட்டிருக்கிறார். அவருக்கு முன்னாடி எப்படி சமுத்திரத்துக்கு நிற்க முடியாதோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைக்கு முன்னாடியும் சமுத்திரத்துக்கு நிற்க முடியாது. ஆமே. அதனால தான் கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார் என்று ஜனங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது அப்படியே ஆண்டவர் மாத்தி பாட வைக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு ஒப்பானவன் யார். ஆமே, நாம யாருங்கிறத மறந்ததுனாலதான் சமுத்திரத்துக்கு முன்னாடி தயங்கிட்டு இருக்கிறோம். நாம யாருங்கிறத உணர்ந்துட்டோம்னா சமுத்திரத்துக்கு முன்னாடி எழுந்து நிற்போம். இன்னைக்கு தயங்குறீங்களா, எழுந்து நிற்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமே. சிங்கத்தினுடைய குட்டிகள் வந்து சின்ன சின்ன மிருகத்தை கண்டெல்லாம் பயப்படாது. இல்லை, சிங்கம் எப்படி ஆர்ப்பரித்து நிற்குமோ அதே போல் சிங்கத்தின் பிள்ளைகளும் நம்மளை பார்த்தா சில நேரம் பூனை மாதிரி தான் இருக்கு. பார்க்க தான் சிங்கத்துக்கு தோட்டம், கத்துனாதான் தெரியும் மியா. அதனால சமுத்திரம் கொஞ்சம் ஆர்ப்பரிச்சு, ஏய் நீ சிங்கத்து பிள்ளை, நீ ஒரு ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பரி. அதனால தான் யோசுவா காலத்தில் வரும்போது சொல்லிட்டாரு, எரிகோவுக்கு முன்னாடி நீ ஆர்ப்பரிச்சுன்றார். அவங்க ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ கல்லெல்லாம் அசைஞ்சுதான், எரிகோ கல்லெல்லாம் அசைஞ்ச அவன் ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாகுது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் ஒரு என் முன்னாடி சமுத்திரமோ, என் முன்னாடி யோர்தானோ, என் முன்னாடி எரிகோ, மீட்கப்பட்ட தேவப்பிள்ளை ஆர்ப்பரிச்சாலே போதும், இவைகளெல்லாம் உங்க முன்னாடி தரமட்டமாகும். ஆனால் சத்ருக்கு இது தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறான்னா,
ஆர்ப்பரிக்க விடாதபடி வாயை கட்டி போடுறான், துதிக்க விடாதபடி நம்மளை முடங்க பண்ணுகிறான், செபிக்க விடாதபடி நம்மளை தளர பண்ணுகிறான். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நாம் ஒழுங்காக ஆர்ப்பரித்து நடந்தாலே போதும், திறக்க வேண்டிய வாசலெல்லாம் திறந்து போயிட்டே இருப்போம், போயிட்டே இருப்போங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமாம், யோசுவா காலத்தில் இருக்கிறோம், சுதந்திரிக்கிற காலத்தில் இருக்கிறோம். யோசுவாக்களே, இனி அற்புதம் நடக்கட்ட துதிக்கிறேன்ல, நீ துதி அற்புதம் நடக்கும், நீ துதி வாசல் திறக்கும், நீ துதி எரிக உடையும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென் ஆமென். கையில பிடிச்சிட்டு போய் நில்லு மோசே. ஆமென். இந்த கோலுக்கு முன்னாடி எகிப்து நடுங்கும், இந்த கோலுக்கு முன்னாடி சமுத்திரம் நடுங்கும், இந்த கோலுக்கு முன்னாடி கண்மலையும் வெடிக்கும், இந்த கோலுக்கு முன்னாடி எல்லா அற்புதங்களும் நடக்கும். வார்த்தை பிடிச்சிட்டு இல்லை. ஆமே, சின்ன பிரச்சனைக்கு இந்த கோல் தான், பெரிய பிரச்சனைக்கு இந்த கோல் தான். இந்த கோல் இருக்கிறவன் சின்ன பிரச்சனைக்கும் தோற்று போக மாட்டான், பெரிய பிரச்சனைக்கும் தோற்று போக மாட்டான். பிடிச்சி நீ யாருங்கிறத மட்டும் உணர்ந்து கோலை பிடிச்சிட்டு போய் நில்லு, பிளந்து போடுன்றார். நீட்டுன்னு கூட சொல்லலை, பிளந்து போடு. அப்போ நீட்டிட்டேன்னா அது என்ன ஆயிரும்? பிளந்துடும். நம்ம யோசிப்போம், இதை நீட்டுனா எப்படி பிளக்கும்? நீ இதை பிளந்தா அது பழக்கம். புரியுதா? கோலை பிடிச்சு சொல்லி எல்லாரும் இப்படி வச்சு தூங்கப்படாத. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது பில்லோ கடியில் மட்டும்தான் இருக்கு. நீ இதை பிளந்தா அங்க பிளக்க வேண்டியதெல்லாம் பழக்கம். ஹல்லேலூயா. ஆமே, இதை பிளந்து படிங்க, வார்த்தையை படிங்க, வார்த்தையை பிடிச்சு நில்லுங்க. ஆமே. ஏ பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாய். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஆர்ப்பரிப்போம். லாக்கா ராபா ஷாகாதா ரியகாதா ரியாதரா லேப்ரபா ஷியாதா ரியாதரே. ஆமே. அப்படியே எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் எழுப்பி நின்று, அக்கினியே நடந்து வந்தோ, ஆன சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா, உங்க கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஆண்டவர் சொல்ற, நீ ஆர்ப்பரி, நீ கோலை பிடிச்சிட்டு இல்ல. ஆமே, இன்னைக்கு கத்தர் பிளக்க பண்ணுவாராக, இன்று ஒரு அதிசயத்தை கத்தர் காண பண்ணுவாராக. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஜீசஸ் ஹல்லேலூயா. செங்கடலை செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர். செங்கடலை நீர் பிளந்தீர், செங்கடலை இயேசுவின் நாமத்திலே பிளந்து போடுகிறோம்ப்பா. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர். அந்த கோலியாத்தின், அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று. எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஜீசஸ் ஆமென் 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 ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஜீசஸ் ரபலஷகதரியதரா லேப்ரபஷ்ய. ஒரு விஷயம் கூட, செங்கடலை செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து, எரிகோவி கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்து. செங்கடலை செங்கடலை நீர், கோலை பிடிச்சிட்டு நில்லு, கோலை பிடிச்சிட்டு போ, உனக்கு முன்பாய் சமுத்திரம் பிளக்கிறது. கோஷங்களை ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம்.
ஆமென். பலவித சோதனை, பலவித சோதனை, ஓ ரகபமமமகதரா, ஆமே பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம் தந்துவிட்டு பலவித சோ கத்தர் அனுமதித்தவைகள், கத்தர் யார் என்பதை நிரூபிக்கவே, கத்தர் யார் என்பதை நிரூபிக்கவே, உன்னை அழிப்பதற்கல்ல, கத்துடைய நாம மகிமைக்காக. ஆமே தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே, ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் அபிஷேக தைலம், எங்கள் தலையை, எங்கள் தலையை லகரபல சதரபபபா, அபிஷேக அக்கினி, அபிஷேக அக்கினி, அபிஷேக அக்கினி, சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக லகரபல சதரா, எங்கள் தேவனி நல்ல கைகளை கட்டி கத்தர் யார் என்பதை நிரூபிப்பார், கத்தர் வெளிப்படுத்துவார், அவரை எல்லாவற்றையும் செய்கிறவர், அவரை எல்லாவற்றையும் செய்கிறவர், அவரை எல்லாவற்றையும் செய்கிறவர். ரிபல ஷகத ரபம், ஓ மைட்டி ஜீசஸ், வி பிரைஸ் யுவர் ஹோலி நேம், வி பிரைஸ் யுவர் ஹோலி நேம், ஓ ரபபபபபபபபப ஷதரா, மகிமையானவரே, மகிமையானவரே, கோல பிடிச்சிட்டு நில்ல மோசே, பிளந்து போடு மோசே, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ ரத்தத்தால் விற்கப்பட்டவன், உனக்கு முன்பாய் சமுத்திரம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, மகிமையானவரே, நீ நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், அவர் என்னை கொண்டு செய்வார், என்ன கொண்டு செய்வார், உங்களை அதுக்கு தாங்க கத்தை நிறுத்தி வச்சிருக்கிறார். உன் குடும்பத்தில் உன்னை தீபமா எரிய பண்ண காரணமே அதுதான் சகோதரி, அன்பு சகோதரா, நீ என்றைக்கும் அழிந்து போக வேண்டியவர், பிறக்கும் போதே அழிக்க சத்துரு துடித்தார், பிறக்கும் போதே அழிக்க சத்துரு துடித்தார், எத்தனை மரண கண்ணிகள் உனக்கு நேராய் வந்தது, அதெல்லாம் தாண்டி குடும்பத்தின் சூழ்நிலை கடினம்தான், நடக்கிறது வனாந்தரம் தான், அடைக்கப்பட்ட நிலைமை தான், அதனால ஏன் கத்தர் உங்களை நிறுத்தி வைக்கிறார்னா, மோசே ஒன்ன நான் விசேஷமா வச்சிருக்கிறேன், மோசே இந்த குடும்பத்துல ஒன்ன நான் விசேஷமா வச்சிருக்கிறேன், மோசே நீ எழுந்து கோல நீட்டு, நீ நீட்டு, ஷாலா ராகா லேப்ரா காபா லாதா ராஷாதா ரிபாபா பாபா பா கதா, கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை உங்களை கொண்டு கதை செய்வார். ஆமா, யோசுவாக்கு செய்ய முடியாது, இது இந்த கூட்டத்தில் எந்த ஜனத்துக்கும் செய்ய முடியாது. மோசே ஜனங்கள் முறுமுறுக்கிறத நான் பார்க்கல, நீ முறுமுறுக்காத, நீ முறுமுறுக்காத, நீ கோலை பிடிச்சு நில்ல, முன்னாடி பார்வன் சரணடைஞ்சது போல இந்த சமுத்திரம் சரணடையும், இந்த சமுத்திரம் உனக்காய் வழித்திரம், ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகி, என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், ஓ என்னை மறந்தது கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா, காரியம் செய்வே சர்வஞானியே, ஓ கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா, காரியம் செய்வே சர்வஞானியே, சொல்லுங்க, என் இயலாய்மையில், என் இயலாய்மையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை பிலகாதிருக்கும், என் இயலாய்மையில்
நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை ஆமே. என் தடைகள் உமக்கு எம்மா, மறித்தோர் எழ செய்வார் என்றா. என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் அப்பா, என் நோய்கள் உமக்கு சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. கடைசியா என் தேவன் எனக்கா, என்னே எல்லாமே எல்லாமே செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா எல்லாமே செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, ஆமே. கிரகிக்க முடிய நன்றி ஆண்டவரே. கடைசி கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஹாலேலூயா. நாங்கள் யார் என்பதையும் கர்த்தர் அறிந்து கொள்ள வைப்பீரப்பா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. முன்னிற்க கிருபை கொடும், தொடர்ந்து முன் செல்ல கிருபை தாரும், ஆசீர்வதி. நல்ல தகப்பன் இரக்கமுள்ள பிதா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இந்த நாளை எங்களுக்காக ஏற்படுத்தி இதனால் நீர் எங்களை கொண்டு வந்து சமூகத்தில் இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க, உடைய வார்த்தையை கேட்க, உடைய வார்த்தையிலே உருவாக்கப்பட, உடைய வார்த்தையை உயிர் மீட்சி அடைய தேவ நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய மேலான தயவுக்காக நன்றி. கர்த்தரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் செய்கிறவைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு நன்மைக்காக மட்டும் அப்பா. எல்லா பாதையிலும் ஒரு முகாந்திரத்தை நீர் எங்களுக்காய் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களுமே அறிந்து கொள்ளும்படி நீர் அனுமதித்த வனாந்தரத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்களுமே அறிந்து கொள்ளும்படி நீர் அனுமதித்த சமுத்திரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜனங்களுமே அறிந்து கொள்ளும்படி நீர் அனுமதித்த யோர்தானுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இவைகளை என் வாழ்க்கையின் மூலமாய் நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எனக்கு அனுமதித்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்பி நடக்கிறோம், முன் செல்லுகிறோம் ஆண்டவரே. கேள்வி கேட்காம நடக்கிறோம்ப்பா. கர்த்தர் கிருபையா எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து நாங்கள் பின்வாங்காதபடிக்கு தைரியமா முன் செல்ல கிருபை செய்யும். நாளானது அதை விளங்க பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாளானது அதை ஆண்டவரே விளங்க பண்ண போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்று எல்லா கண்களும் பார்த்து சொல்லுவார்கள், நிச்சயமாகவே உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவனே ஜீவன் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தரைகளை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாங்கள் யார் என்பதையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதையும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அதை கண்டு கொள்ளும்படி நீர் அனுமதிக்கிற சூழ்நிலைக்காய் நன்றி. இவைகளில் நின்று முன் செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. எந்த பாதையும் தளராதபடிக்கு வார்த்தைங்கிற கோலை பிடித்து கொண்டு ஆண்டவரே, சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எதுவானாலும் இந்த வார்த்தைக்கு முன்பாய் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு முன் செல்ல கர்த்தர் கிருபை தாரும், பலப்படுத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இதனால் இந்த ஆராதனை கொண்டு வந்து உம்முடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு அனுப்பும் போகும்போது பிரயாணங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. இந்த கூடுகையின் மூலமாக வந்த எல்லா துதி கனமகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹாலேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.